வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ நபூதோ ந பவிஷ்யதி பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்னாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஶ்ரமாயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. கடந்த உபன்யாசம் வரைக்கும் கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு என்கிற சுவாமி தேசிகனுடைய அதிகார சங்கிரக பிரபந்த பாசுரத்தை கொண்டு திருவேங்கட மலையினுடைய திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் வேங்கட துறைவார்க்கு நமஹா என்கிற தலைப்பிலே ஸ்ரீமத் வேங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியை அனுபவிக்கவிருக்கிறோம். மலையிலே திருவேங்கடமுடையானுக்கு நித்தியம் அர்ச்சனை சமயத்திலே பயன்படுத்தக்கூடிய அந்த அஷ்டோத்தர சதநாமாவளியினுடைய வியாக்கியான ரூபமான அனுபவம் இன்னையிலிருந்து. முதல்ல இந்த தலைப்பு நாம் எங்கிருந்து எடுத்துட்டோம் அப்படின்ற அனுபவம். வேங்கட துறைவார்க்கு நமஹா. வேங்கடங்கள் மெம்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கட துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே அப்படின்னுட்டு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே திருவேங்கட மலை விஷயமாக இந்த பாசுரத்தை ஆச்சரியமாக அருளி செய்தார். இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் நமக்கு என்ன சாதிக்கிறார்? திருவேங்கடமுடையானை பக்தியோட ஸ்ரத்தையோட மகா விசுவாசத்தோடே கூட அவனுடைய திருநாமத்தை சொல்லி நமஹா என்று சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கெல்லாம் கூட வலியுறுத்துறார் ஆழ்வார். வேங்கடத்து உறைவான் திருவேங்கட மலை மீது நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு நியதவாசம் பண்ணிக்கொண்டு ஸ்திரவாசம் பண்ணிக்கொண்டு விசேஷ சாநித்தியத்தோடு அங்கே பிரீத்தியுடன் எழுந்தருள் இருப்பவனான ஸ்ரீ வெங்கடேசன் இருக்கிறானே திருவேங்கடமுடையான், அவனுக்கு நமஹா என்று சொல்லி சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு ஆழ்வார் நமக்கெல்லாம் கூட வலியுறுத்துறார். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோமானால், இந்த சம்சாரத்திலே விரக்தி கொண்டு அல்பமான பலன்களிலே ஆசை இல்லாமல் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதே நம்முடைய ஸ்வரூபம் அப்படின்னுட்டு நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள், நம்ம போன்ற பிரபன்னர்கள் சரணாகதர்கள் திருவேங்கடமுடையானிடத்திலே தாங்கள் பண்ண வேண்டிய கைங்கரியங்களை பிரார்த்தித்தவர்களாக செய்யக்கூடிய காரியம் செய்தே ஆக வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அந்த காரியமானது என்னவென்றால், அது செய்தே ஆக வேண்டிய காரியம் என்கிறபடியினாலே கடமை என்ற வார்த்தையினாலே ஆழ்வாரால் சுட்டிக்காட்டப்பட்டது. காரியம் அப்படின்னு சொன்னா கூட பண்ணுவதும் பண்ணாததும் அவாவாளுடைய இஷ்டம், கடமைன்னு சொல்லிவிட்டதுனால அவசியம் பண்ணியாகணும் அப்படின்னுட்டு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதனால அங்க கடமை என்கிற பதத்தை ஆழ்வார் பிரயோகப்படுத்தி இருக்கிறார். அது என்ன கடமை? வேங்கட துறைவார்க்கு நமஹா என்கிறதான கடமை. எதுவும் என் பொருட்டு இல்லை, எல்லாம் திருவேங்கட மலையிலே நித்தியவாசம் செய்திருளும் திருவேங்கடமுடையானுக்கே அப்படின்னுட்டு அவனிடத்திலே எல்லாவற்றையும் கூட அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். எதை அர்ப்பணம் செய்ய வேண்டும்? நம்மை, நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை, இந்த ஆத்மாவை ரட்சிப்பதாகிற பாரத்தை, எல்லாவற்றையும் கூட என்னுடையதில்லை, இதெல்லாம் உன்னுடைய காரியம் தாண்டா எம்பெருமானேன்னு அவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்து விட வேணும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த வாயாலே வேங்கட துறைவார்க்கு நமகா அப்படின்னு சொல்றச்ச உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும்னு சொல்கிற மாதிரி மனதளவிலே கூட
அனுஷ்டானத்திலும் கூட அந்த சரணாகதி பாவத்தோடே வெங்கட துறைவார்க்கு நமகான்னுட்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி நமகான்னு சொல்ல வேணும். அப்படி சொல்றவாளுக்கு என்ன பலன்? பரிகரிக்க வேண்டியவையாய் இருப்பனவும் நமா என்று சொன்னதற்கு பிறகு ஏற்படக்கூடிய வினைகளும் எல்லாம் ஒழியும். இது உண்மை, இது சத்தியம் அப்படின்றதா வியாக்கியானம். பிரபன்னாளா இருக்கிறவா, சரணாகத்தாளா இருக்கிறவா, திருவேங்கடமுடையானிடத்திலே போய் வேங்கட துறைவார்க்கு நமகான்னு சொல்லிட்டு சரணாகத்தி ரூபமா அந்த வாக்கியானத்தை அந்த வியாக்கியத்தை சொல்லுங்க. அப்படி சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அந்த சரணாகதி க்ஷணத்திலே அந்த பரியந்தத்திலே அது வரைக்கும் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் கூட ஒழிந்து இல்லாமல் போய்விடும். அந்த வேங்கட துறைவார்க்கு நமகான்னு சரணாகதி பண்ண சமயத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய வினைகள் எல்லாம் கூட இல்லாது போய்விடும் அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த சரணாகதியானது நடந்துவிட்ட பிறகு பாபம் பண்ணுவதிலே இவனுக்கு புத்தி செல்லாது, இவன் பாபம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு கால் விதிவசத்தாலே ஏதானும் பாபம் பண்ணினாலும் கூட ஏதேனும் அதற்கு தகுந்த பிராயசித்தங்களை பண்ணி கொண்டு அந்த பாபத்தை கழித்து விட வேணும். இதெல்லாம் தெரியாமல் பண்ணக்கூடிய பாபங்கள். இது மகாபாபம் மகாபாதகம் அப்படின்னு தெரிந்தே பண்ணால் அதை அனுபவித்துத்தான் கழிக்க வேணும் அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்னும் அப்பேற்பட்ட மகாபாபங்களை எல்லாம் தேடி போய் பண்ணணும்னு பண்ண போறதில்லை. நம்மை அறியாம ஏதானும் நடக்கிறது அப்படின்னா அது தப்பு, அது பாபம் அப்படின்னு உணர்ந்து அதுக்காக வருத்தப்பட்டு வியசனப்பட்டு எம்பெருமானிடத்திலே சுவாமி நான் இந்த பாவத்தை பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுடுன்னு பிரார்த்திச்சுண்டு இனிமேல் அந்த பாவத்தை பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு திரும்ப ஒரு முறை அந்த பாவத்தை பண்ணாமல் இருந்தோமானா அந்த பாவமானது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போறதுன்ற மாதிரி கழிஞ்சு போறது அப்படின்னு விட்டு சாதிக்கிறார். பாழ்வார் இந்த பாசுரத்தாலே நமக்கு சொல்ல வருவதெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்று சொல்லி சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பாசுரத்தை ஆழ்வார் எங்க அருளி செய்தார்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாகி மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே அப்படின்ற பாசுரம் அந்த பதிகத்திலே அருளி செய்தார். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, அனாதியான வினைகள் எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல நாம பண்ண வினைகள் பாபங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன இதெல்லாம் அப்படியே நெய்க்குடத்தை சுற்றி ஏறும் எறும்புகள் போல்னு ஆழ்வா சாதித்தது போல ஒரு நெய்க்குடத்தை சுற்றி ஒரு சக்கர டப்பாவை சுத்தி எப்படி எறும்புகள்லாம் அப்படி மொசமொசான்னு முச்சுன்னு இருக்கிறதோ அந்த மாதிரி நம்முடைய பாபம் என்ன புண்ணியம் என்ன அநேக ஜென்மங்களிலே பண்ண பாபங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன எல்லாம் அப்படியே நம்மளை சூழ்ந்துண்டு மொய்த்துன்னு இருக்கிறது. அப்பேற்பட்ட வினைகளுடன் இருக்கிற நான் அந்த பாவ பலன்களை புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்கே காலம் போகாது, காலம் போதாது. அத்தனை பெரிய பாவம் அத்தனை பெரிய புண்ணியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், அதற்கு மேலே மேலும் மேலும் வினைகள் இப்போது சேர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன், புண்ணியத்தை பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே பண்ணது போறாதுன்னு நித்தியப்படி வாழ்விலே கூட பாவம் என்ன புண்ணியம் என்ன எல்லாத்தையும் ஏதான ஒரு வினையை சேர்த்துண்டுதான் இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல பெருமாளை பெற்று அவனிடத்திலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய இயலுமோ சரணாகதி பண்ணி எம்பெருமானை பலனாக பெற்று அவனுக்கு காலமெல்லாம் கூட இடைவிடாமல் குற்றமில்லாமல் அப்பழுக்கில்லாமல் தூய கைங்கரியத்தை பண்ணுவதற்கு என்னால முடியுமோ? ஏன் சுவாமி நான் பண்ற பாவம் புண்ணியம் இதை அனுபவிக்கிறதுக்கே எனக்கு காலம் சரியா போகுமான்னு தெரியல, மேலும் மேல பண்ணி சேர்த்துட்டே போறேன், நான் என்னத்த பெருமாளுக்கு எந்த குற்றமும் இல்லாமல் தொடர்ந்து காலா காலத்துக்கும் கைங்கரியம் பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அப்படி வந்தா கவலைப்படாதங்கோ, இந்த வேங்கடத்து உறைவார்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் இருக்கிறானே அவனிடத்திலே நமகான்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணுங்கோ. அப்படி பண்ணினா உங்களுடைய வினைகளை எல்லாம் கூட அவன் ஒழித்து விடுவான். அந்த சரணாகதி பண்ற சமயத்திலே வரைக்கும் இருக்கிற வினைகள் எல்லாம் ஒழித்துடுவான். அதற்கு அப்புறம் வரக்கூடிய வினைகள் என்ன அப்படின்னா, அதற்கு அப்புறமா வினைகள் பண்ணுவதற்கான புத்தி பாபம் பண்ணுவதற்கான புத்தியே ஏற்படாதபடி நல்ல வழியிலே உங்கள் புத்தியை செலுத்துவான். அப்படி விதிவசத்தாலே தவறை நீங்கள் பண்ணினாலும் கூட அதற்கு பிராயசித்தாதிகள் மூலம் உங்களை திருத்தி பணி கொள்வான். அதனால அந்த எம்பெருமானுக்கு நம்ம பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் ஒண்ணுதான், அவனிடத்திலே நமகான்னு சொல்லி சரணாகதி பண்ணுவது, அது நம்முடைய கடமை.
ஒரு ஒரு ஜீவனையும் ரட்சிக்க வேண்டியது எம்பெருமானுடைய கடமைதானே. அப்படி இருக்கிற பட்சத்திலே அவனிடத்திலே எதற்கு போய் நமகான்னு சொல்ல வேணும்? அப்படின்னா பெருமாள் எல்லோரையும் ரட்சிக்கிறான். அப்படின்னா எல்லோரும் வாழ்வதற்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்கான் பெருமாள். பெருமாளை சேவிக்கிறானோ இல்லையோ, அவன் இந்த க்ஷணம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் அவன் போட்ட பிச்சை, அவனுடைய அனுகிரகம், அவனுடைய உபகாரம் தான், இல்லைன்னு. ஆனா பரம பலமான வசந்த பலனான மோட்சத்துக்கு ஏதானும் ஒரு சின்ன காரியம், ஒரு முயற்சி நாம பண்ணி இருக்கணும், பண்ண வேணும்னு பெருமாள் எதிர்பார்க்கிறான். அப்படி நாம பண்ணக்கூடிய அந்த அல்ப முயற்சியே கூட அந்த பலனை நேராக கொடுத்து விடாது. அந்த அல்ப முயற்சியாலே சந்தோஷப்பட்ட பெருமாள், ஆனந்தப்பட்ட பெருமாள் நமக்கு அந்த பலனை கொடுக்கிறான். அனாதிகாலமா நம்ம ஆச்சரியமான அனுபவங்களை எல்லாம், ஆனந்தங்களை எல்லாம் அனுபவிக்க போகிற ஸ்ரீவைகுண்ட வாசம்னு சொல்லக்கூடிய மோட்சம் எப்பேற்பட்ட பலன்! அந்த பலனுக்கு நாம பண்ணக்கூடிய சிறு முயற்சி, ஒரு க்ஷணகால வியாபாரம், ஆச்சாரியன் மூலமாக பண்ணக்கூடிய சரணாகதி, நாம வாழ்நாள்ல ஒரு முறை பண்ணக்கூடிய அந்த சின்ன உபாயமான சரணாகதிக்கு எப்பேற்பட்ட பலனை எம்பெருமான் தருகிறான். ஆக அந்த உபாயத்தை சாக்காக வியாஜமாக வைத்துக் கொண்டுதான் பெருமாள் நமக்கு மோட்சம்ன்ற பலனை தரான். பக்தி யோகம் முதலான பெரிய யோகங்கள் இவனால பண்ண முடியல, அப்படி பண்ணலன்னாலும் பரவாயில்லை, இவன் அவன் சக்திக்கு அனுகுணமா வசந்த சரணாகத்தியை பண்றானே மகா விசுவாசத்தோட. அப்பேற்பட்ட கடினமான பக்தியோகத்தை பண்ணால் பெறக்கூடிய மோட்சம்னு சொல்லக்கூடிய பலனை மகாவிஸ்வாசத்தோட சரணாகதி பண்ணினால் எம்பெருமான் கொடுத்து விடுவான் என்கிற துணிச்சலோட மகாவிஸ்வாசத்தோட இவன் பண்ணினானோ இல்லையோ. ஆகையினாலே அவனுடைய பரத்தை நான் என் தலை மீது சுமந்து கொண்டு அவனுக்கு நான் மோட்சம் தருவேன்னு பெருமாள் நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றான். அதனாலே வேங்கடத்துறைவார்க்கு நமகான்னு சொல்ல வேண்டியது அவசியமா? அப்படின்னா ஆமாம், கடமை சொல்லியே ஆக வேணும் என்கிறார் ஆழ்வார். சுவாமி சரணாகதி ஆயிடுத்து, ஆச்சாரியனை ஆசிரியித்து வரன்யாசம் பண்ணிக்கொண்டேன், சரணாகதி ஆயிடுத்து, அடியேனும் சொல்லணுமா? அப்படின்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் சரணாகத்தால் தான், சரணாகதி அனுஷ்டித்தவர்கள் தான். ஆனாலும் கூட பல இடங்களிலே பாசுரங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாம பண்ண சரணாகத்தியை நினைவு கூர்வதற்காகவும், கடைசி வரைக்கும் அதை மறந்துடாமல் மோட்சத்துக்குன்னு வேற உபாயம் பண்ணணும்ன்ற எண்ணம் வராம இருக்கிறதுக்காக. வேண்டாத சரணநெறி வேறோர் கூட்டு வேண்டில் அயன் அத்திரம் போல் வெல்கி நிற்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். இந்த சரணாகத்தி இருக்கு பாருங்கோ, அதை பண்ணினா மோட்சம் நிச்சயம், அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம் யாருக்கும். சரணாகதி பண்ணிட்டு கூட இப்படி பண்ணா மோட்சம், அப்படி பண்ணா மோட்சம்னு எங்கெங்கேயோ யாராரோ என்னென்னமோ சொல்றான்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதானும் நம்மளால முடிஞ்சது இல்ல, எல்லாத்தையும் கூட பண்ணி வைப்போம், சரணாகதி பலன் தரலன்னா கூட ஏதாவது ஒரு உபாயத்தினால நமக்கு மோட்சம் கிடைச்சிடுமே அப்படின்ற சந்தேகம் மட்டும் வந்துவிடக்கூடாது நமக்கு. ஆச்சாரியனை முன்னிட்டு நாம் பண்ண சரணாகதி சத்தியமாக மோட்சம் தரும் அப்படின்ற மகா விசுவாசம், திருட விசுவாசம் வேணும் நமக்கு. அப்படி இல்லாமல் வேறு உபாயங்களை கை கொள்ளலாமோ அப்படின்ற அந்த சந்தேகம் மாத்திரம் வந்துவிடக்கூடாது, அது ஸ்வரூப நாசம். அப்படி வந்துவிட்டால் அயன் அத்திரம் போல் வெல்கி நிற்கும், பிரம்மாஸ்திரத்தினுடைய கதையாக ஆயிடும். சுந்தரகாண்டத்திலே லங்கையிலே ஹனுமார பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கட்டுட்டா, ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய மகிமை தெரியாமல் மேலும் என்ன பண்ணினா, இதென்ன வெறும ஒரு இடத்துல கட்டு போட்டு நில்லுன்னா இந்த குரங்கு நிக்குமோ, இத்த வேற ஏதானும் பண்ணணும்னுட்டு பெரிய கயிறு மரத்தினுடைய வேர் இதெல்லாம் கொண்டு நன்னா தீர்க்கமா கட்டினாலாம், இந்த பிரம்மாஸ்திரத்திலே மகா விசுவாசமானது இல்லாம போனபடினாலே கேவலம் ஒரு கயிறையோ இல்ல ஒரு மரத்து வேரையோ நம்பினபடினாலே அந்த பிரம்மாஸ்திரமானது செயலிழந்து போய்விட்டது. ஹனுமாருக்கு கேவலம் கயிறு மரத்தினுடைய வேர் இதெல்லாம் எவ்வளவு பெரிய சமாச்சாரம், கேவலம் அல்ப சமாச்சாரம் அவருக்கு. அதெல்லாம் ஒரு க்ஷணத்துல அப்படி தகர் தெரிஞ்சுட்டார், எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டார், லங்கையே துவம்சம் பண்ணிவிட்டார். அதுதான் சுவாமி இங்க சொல்லி காட்டுறார். பிரம்மாஸ்திரம் எப்படி மகாவிஸ்வாசத்தினாலே மட்டும் பலன் தரக்கூடியதோ அந்த மாதிரிதான் சரணாகதி. அதை பண்ணிட்டு வேற ஏதானும் வழி தேடலான்னு நினைச்சிங்கோ இந்த சரணாகதி பலன் தராது.
அதனால மோட்சத்துக்கான உபாயமாக சரணாகத்தியை மட்டும்தான் கை கொள்ள வேணும். அப்படி இருக்கிற பட்சத்திலே சரணாகதி ஆயிடுத்த சுவாமி திரும்ப சொல்லலாமா அப்படின்னா, நாம பண்ணின சரணாகத்தியை நினைவு கூறுவதற்காகவும், எம்பெருமானுக்கு நான் சரணாகத்தன், அவனுடைய சரணங்களிலே நான் என்றும் காத்து கிடக்கிறேன், அவனுடைய சரணங்களுக்காக ஏங்கி இருக்கிறேன் அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக, நாம் நினைவு கூறுவதற்காக அப்படின்னு பெரியவா சாதிக்கிறார். ஆகையினால சரணாகத்தாலா இருந்தாலும், பரநியாசம் ஆனவாளா இருந்தாலும், வேங்கடத்துறைவாருக்கு நமகா அப்படின்னு சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னுட்டு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுல ஒரு அனுபவம், திருவேங்கட மலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிற சன்னதி இருக்கு பாருங்க, மலை மேல கோவில். அந்த சன்னதிக்கு சம்பிரதாயத்துல என்ன பெயர் அப்படின்னா, திருமலை திருப்பதி பெரிய கோவில் அப்படின்னு பெயர். அங்கே எம்பெருமான் ஐந்து நிலைகளில் ஐந்து ரூபமாக எழுந்தருள் இருக்கிறான். மூலவர் உச்சவர் எல்லாம் சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி பஞ்ச பேரங்கள் வைகானச ஆகம ரீதியிலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டு வைகானச சாஸ்திரப்படி நித்தியம் திருவாராதனங்கள் எல்லாம் கண்டருளுகிற அந்த திருவேங்கடமுடையான் ஐந்து ரூபங்களிலே சேவை சாதிக்கிறான் கோவிலுக்கு உள்ளே. அது என்னான்னு பார்த்தோமானா, மூலவர் இருக்கிற பாருங்கோ, அவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பெயர். கோவிலுக்கு திருமலை திருப்பதி பெரிய கோவில்னு பெயர். மூலவருக்கு பெரிய பெருமாள் அல்லது திருவேங்கடமுடையான் அப்படின்னு திருநாமம். அவரை ஸ்ரீனிவாசன் சொல்றதும் உண்டு. உற்சவருக்கு பிரம்மோற்சவங்கள் புறப்பாடுகள் தினம் வீதி உலாலெல்லாம் கண்டுருள்றார் பாருங்க உற்சவமூர்த்தி, அவருக்கு மலையப்பன், மலையப்ப சுவாமி, மலை குனிய நின்றார் அப்படின்னு எல்லாம் திருநாமம். உக்ரஸ்ரீனிவாசர் அப்படின்னு ஒரு பெருமாள், அந்த பெருமாளுக்கு தான் வேங்கடத்துறைவார் அப்படின்னு ஆழ்வார் சூட்டின பெயர். அடுத்தபடியா கொலு ஸ்ரீனிவாசர் அப்படின்னுட்டு ஒரு பெருமாள், அவர் பலிபேரர். அந்த பெருமாள் சக்கரத்தாழ்வார போல ஒரு பிரபைக்கு நடுவிலே எழுந்தருளியிருப்பார். அவருக்கு முன்னாலே தான் கொலு நடக்கும். கொலு அப்படின்னா ஒரு ஒரு நாளும் கார்த்தால பெருமாளிடத்துல அன்னைக்கு முதல் நாள் பெருமாளுக்கு என்ன எல்லாம் வசூல் ஆனது, தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, திரவியம் பணமா எவ்வளவு வந்தது அப்படின்ற கணக்கை எல்லாம் பெருமாளிடத்திலே ஒப்படைப்பா. ஒப்படைச்சுட்டு பஞ்சாங்கம் எல்லாம் வாசிப்பா, இன்னைக்கு என்ன மாசம், நட்சத்திரம், திதி, என்ன விசேஷம், என்ன உற்சவம் அப்படின்ற பஞ்சாங்கத்தை எல்லாம் கூட வாசிப்பா. இது நடக்கிறச்ச இந்த பெருமாளுக்கு வெண்சாமரம் விசிறிண்டு ஆலவட்டம் பரிமாறிண்டு, விசேஷமா பெருமாளுக்கு தாம்பூலம் பக்ஷணம் இதெல்லாம் கூட அம்சம் பண்ணுவா. இது எப்படின்னா, ஒரு பெரிய ஜமீன்தார் இல்ல ஒரு பெரிய ராஜா தன் ஆத்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துண்டு அப்படி சொகுசா ஊஞ்சல் ஆட்டிண்டு ஊஞ்சல் ஆடிண்டு பக்கத்துல வேலைக்காரெல்லாம் நின்றுண்டு அவருக்கு ஆலவட்டம் விசிறி வீசிண்டு சுகமா அந்த காத்து அனுபவிச்சுண்டு ஆமடியா கொண்டாந்து கொடுக்குற ஏதானும் பக்ஷணமோ இல்ல வெத்தலை பாக்கோ அப்படியே வாயில போட்டுண்டு பக்கத்துல கணக்கு புள்ள நின்றுண்டு என்னென்னலாம் வரவு செலவு அப்படின்னு கணக்கு ஒப்படைச்சா அப்படியே ஒய்யாரமா கேட்டு பாருங்க அந்த அனுபவம். திருவேங்கடமலைக்கு அரசனான திருவேங்கடமுடையான், அண்ட சராசரங்களுக்கும் அரசனான திருவேங்கடமுடையான், திருவேங்கட ராஜா. அவனுக்கு அன்றைய பஞ்சாங்கத்தை சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன என்ன வரும்படி அப்படின்ற கணக்கெல்லாம் கூட பெருமாள் இடத்துல ஒப்படைப்பா. அதுக்கு கொழுன்னு பெயர். அந்த கொழுவுக்கு எழுந்தருள்கிற பெருமாளுக்கு கொலு ஸ்ரீனிவாசர் பலிமூர்த்தின்னு திருநாமம். அடுத்தபடியா மணவாள பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய போக ஸ்ரீனிவாசர், அவர் வெள்ளியினால் ஆன பெருமாள். அவருக்கு தான் தினம் சயனம், கார்த்தால அவருக்கு தான் சுப்பிரபாத்தம், அவருக்கு தான் ஆகாச கங்கா தீர்த்தத்தினால திருமஞ்சனம். இப்படி ஐந்து எம்பெருமான்கள் ஐந்து மூர்த்திகளாக ஐந்து திருநாமத்திலே சேவை சாதிக்கிறார் திருமலை திருப்பதி பெரிய கோவில்ல. இதுல கோவிலுக்குள்ள போனா மூலவரை சேவை சுடலாம், சாயங்காலம் வீதி புறப்பாட்டுல ஊஞ்சல் உற்சவத்துல இதுல எல்லாம் கூட உற்சவரை சேவிக்கலாம். கார்த்தால சுப்பிரபாத சேவைக்கோ ராத்திரி ஏகாந்த சேவைக்கோ போனாதான் மணவாள பெருமாள்னு சொல்லக்கூடிய அந்த போக ஸ்ரீனிவாசரை சேவிக்க முடியும்.
அவர் எப்போதும் மூலவரான திருவேங்கடமுடியான் திருவடிவாரத்துல தான் இருப்பார். தூர கேர்ந்து சேவிக்கிறதுனால அத்தனை தூரம் அந்த பெருமாள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், கிட்டக்க போனா சேவையாவார். இந்த கொலு ஸ்ரீனிவாசரை சேவிப்பதுன்றது அபூர்வம். கடைசியா இந்த உக்ர ஸ்ரீனிவாசர்னு சொல்லக்கூடிய வேங்கட துறைவார், அவரை வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் சேவிக்க முடியும். கைசிக துவாதசி அன்னைக்கு கார்த்தால 5 மணிக்கு இந்த பெருமாள் வெளியில எழுந்தருள்வர். ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். இப்ப நம்ம நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கிற உற்சவர் மலையப்பன் இருக்கார் பாருங்கோ, அவரை விட ஒல்லியா, அவரை விட குள்ளமா இருப்பார், அசல் பிறந்த குழந்தையாட்டமே இருப்பார், ஆனா ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். அவருக்கு பெயர் தான் உக்ர ஸ்ரீனிவாசன். ஆனா திருமுக மண்டலத்தை பார்த்தா அத்தனை சௌமியமான திருமுக மண்டலம், சிரித்த முகத்தோட அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். இப்போது இருக்கக்கூடிய உற்சவர் மலையப்ப பெருமாள் இருக்கார் பாருங்கோ, அவருக்கு முன்னாலே உற்சவராக இருந்த பெருமாள் அந்த உக்ர ஸ்ரீனிவாசர். ஒரு காலத்திலே அந்த எம்பெருமான் எப்போல்லாம் வெளியில எழுந்தருள்றாரோ அப்போல்லாம் மலையில தீ விபத்து நடந்ததாம். அதனாலே பெரியவர்கள் அந்த பெருமாள் ரொம்ப உக்ரத்தோடு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர் மேல வெயில் படக்கூடாது, ஏற்கனவே பெருமாள் உக்ரமா இருக்கார், அவர் பேர்ல வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை எப்போதும் கர்ப்ப கிரகத்திலேயே எழுந்துருள பண்ணி விடுவது அப்படின்ற முடிவுக்கு வந்து அவரை மூலஸ்தானத்திலேயே நிரந்தரமா எழுந்துருள பண்ணிட்டு வருஷத்துல ஒரு நாள் கைசிக துவாதசி அன்னைக்கு மாத்திரம் அவரை புறப்பாடு கண்டருள பண்ணுவது அப்படின்ற நியமத்தை ஏற்படுத்தினான். அன்னைக்கும் கூட பெருமாள் சரியா 4:45 மணிக்கு கர்ப்ப கிரகத்திலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார், 5 மணிக்கெல்லாம் வெளியில வந்துருவார், மாடவீதி பிரதட்சிணமாகி சரியா 5:45க்கெல்லாம் உள்ள போயிடுவார் பெருமாள். ஒரு செகண்ட் கூட பெருமாள் பெயர்ல வெயில் படக்கூடாது. அவரை சேவிக்கணும் அப்படின்னா திருமலையில என்னைக்கு கைசிக துவாதசியோ அன்னைக்கு கார்த்தால அந்த பெருமாளை போய் சேவிக்கணும். ஒரு 3/4 மணி நேரம் தான் அந்த பெருமாள் சேவை, ஆனா அத்தனை ஆனந்தமா இருக்கு அந்த பெருமாளை சேவிக்கிறச்ச. அவரை சேவிச்சுட்டு அந்த எம்பெருமான் உள்ள எழுந்துருளி விட்ட பிறகு அதுக்கப்புறமா கைசிக புராணம் எல்லாம் வாசிப்பா மலையில, அது மலையினுடைய வழக்கம். இது ஒரு அனுபவத்துக்காக சொன்னது. ஆனா வேங்கட துறைவார் அப்படின்னு நம்மாழ்வார் குறிப்பிடுவது திருவேங்கடத்து எம்பெருமானான ஸ்ரீனிவாசனை, அவனுக்குத்தான் இந்த 5 ரூபங்களும். அதனால அந்த பெருமாளுக்கு தான் அர்ச்சனை பண்ணணும்ன்றது இல்ல, 5 பேருமே ஒரே பெருமாள் தான், மலையே ஸ்ரீனிவாசன் தான். நமகா நா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், மா அப்படின்னா என்னுடையது. இப்ப நமகான்னா என்ன, இல்லை என்னுடையதுன்னு ஆறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடையது இல்லைன்னு அர்த்தம், அதாவது எதுவுமே என்னோடது இல்லை, நானும் எனக்கு சொந்தமானவன் இல்லை, என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் என்னுடையது இல்லை, என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு சுமை பாரம் எல்லாம் ஸ்ரீனிவாசனுடையது, வெங்கட துறைவாருடையது அப்படின்னுட்டு முழு மனசோட அந்த எம்பெருமான் பெயரை சொல்லி அவன் திருவடியிலே சரணாகதி பண்ணிவிட வேணும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறேன். இப்போ இந்த வேங்கட துறைவாருக்கு நமகான்ற தலைப்பிலே நாம பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுகிற அஷ்டோத்திரத்தை அனுபவிக்க போகிறோம் அல்லவா, அதனால அர்ச்சனை அப்படின்னா என்னன்னு முதல் அனுபவிக்கலாம். அர்ச்சியதே அனேன இது அர்ச்சனம், புஷ்பமோ துளசியோ கொண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவன் திருவடியிலே பண்ணப்படுவதற்கு அந்த காரியக்கிரமத்திற்கு அர்ச்சனைன்னு பெயர். புஷ்பம் அல்லது துளசி முதலியவற்றை கொண்டு அர்ச்சை ரூபமாக இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியிலே அர்ச்சிக்கப்படுவதனால் அதற்கு அர்ச்சனம் அல்லது அர்ச்சனை என்று பெயர். அர்ச்சனை பண்ணப்படுவதாலேதான் அந்த விக்கிரக ரூபத்திற்கும் கூட அர்ச்சை அப்படின்னு பெயர் வந்தது. எது அர்ச்சனை பண்ணி சேவிக்கும்படியாக எளிமையாக நமக்கெல்லாம் கூட கிடைக்கிறதோ அதற்கு அர்ச்சைன்னு பெயர். அப்போ அர்ச்சைன்னா என்னன்னு அனுபவிக்க வேணும். அதற்கு முன்னாலே எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார், அதை பார்க்க போறோம். எம்பெருமானுடைய நிலைகள், விண்மீது இருப்பாய், மலை மேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய்,
என் மீது என்ற புறவண்டத்தாய் எனதாவி உன்மீதாடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ அப்படின்னுட்டு சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். இதிலே எம்பெருமானுடையதான ஐந்து நிலைகளையும் ஐந்து ரூபங்களையும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். விண் மீதிருப்பாய், விண் அப்படின்னா ஆகாசம். சாதாரணமா நமக்கு தெரியக்கூடிய இந்த ஆகாசம் இல்ல, பரமாகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், அதற்கு மேல ஒரு லோகம் கிடையாது, அதற்கு மேலே ஒரு ஆகாசம் கிடையாது. ஆகாசங்களுக்கெல்லாம் பரமாக பரமமாக இருக்கிறபடினாலே, அதற்கு மேல் ஒரு ஆகாசம் இல்லைன்றபடினாலே பரமாகாசம்னு பெயர் அதற்கு. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதத்திலே வீற்றிருப்பவன், இருப்பாய் அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிப்பவனே அப்படின்னுட்டு பரம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்துருளி இருப்பவனான பெருமாளை ஆழ்வார் கொண்டாடுறார். இது முதல் ரூபம். மலை மேல் நிற்பாய், திருவேங்கட மலை மீது அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியிருந்து நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிப்பவனே, மலை மேல் நிற்பாய். இது திருவேங்கட மலைக்கு மட்டுமல்ல, திருவேங்கட மலை போலே எத்தனை மலை மீது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானோ அந்த மலைகளுக்கெல்லாம் பொருந்தும். மலைக்கு மட்டுமல்ல, திருமலை போன்ற எல்லா திவ்ய தேசங்களுக்கும் கூட பொருந்தும் இது. ஆக இந்த மலை மேல் நிற்பாய் என்பது அர்ச்சாவதாரத்தை சொல்ல வந்தது. கடல் சேர்ப்பாய், க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே சயனித்துக் கொண்டிருப்பவனே, மண் மீது உழல்வாய், மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த பூமியின் மீது ராமன் என்ன கிருஷ்ணன் என்ன இப்படி அநேக அவதாரங்களை எடுத்து இந்த பூமியின் மீதே மனுஷர்களைப் போல சஞ்சாரம் பண்ணினவனே, சஞ்சரித்தவனே, மண் மீது உழல்வாய், ஏதோ வந்தான் போயிட்டான்றது இல்லாம அப்படியே நம்மளை போல நெடுங்காலம் தீர்க்கமா இந்த மண்ணில் சஞ்சரிச்சுருந்த விபவாவதாரங்களை எல்லாம் காட்டித்தரார் ஆழ்வர். கடைசியா இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய், லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் அத்தனை ஜடப்பொருள்கள் எல்லாத்தினுள்ளும் கூட மறைந்திருந்து வசிப்பவனான அந்தர்யாமி அவனை சொல்றார். எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமி இருந்து வழி நடத்துவதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கரந்து எங்கும் பறந்து உளன் ஆழ்வார் சொல்றார். மறைந்திருக்கிறான் ஆனால் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். நம்முடைய ஊனக்கண்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். பெருமாள் எல்லா இடத்திலும் இருக்கான், பெருமாள் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னுட்டு இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாயின்னு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நிலையை தெரிவிக்கிறார். இந்த ஐந்து விதமான பெருமாளுடைய நிலைகள் இருக்க பாருங்கோ, அத்த நன்னா புரிஞ்சுக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னா பிள்ளைலோகாச்சாரியருடைய ஸ்ரீவச்சன பூஷண சூத்திரம் ஒண்ணு, அதிலே பிள்ளைலோகாச்சாரியார் தெரிவிக்கிறார், பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்துவம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பெருக்காறு போலே விபவம், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் அப்படின்னு நமக்கெல்லாம் புரியும்படியா காட்டி கொடுக்கிறார். அதாவது ஒருத்தனுக்கு தாகம் எடுக்கிறது, தொண்டை வறண்டு போறது, தீர்த்தம் சாப்பிடணும், அவன் எங்க எப்படி போய் தீர்த்தம் சாப்பிடுறது சுலபம் அப்படின்னு காட்டி கொடுக்கிற விதத்திலே எல்லோருக்கும் புரியணுன்றதுக்காக லௌகிகமான உதாரணமா இத சுவாமி காட்டித்தரார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்துவம், பூமிக்கடியில ஜலம் இருக்கோ இல்லையோ, தீர்த்தம் இருக்கு, ஆனா பூமிக்கடியில எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. பூமியோ பல அடுக்குகளாக பல லேயர்ஸா இருக்கு, அதுல தீர்த்தமானது எங்க இருக்கிறதுன்றத ஆழ்ந்து துளைத்து உள்ள போய் எடுத்து சாப்பிடுறதுன்றது எல்லோருக்கும் சுலபமான காரியம் கிடையாது, ரொம்ப கடினமான காரியம். தாகம் எடுத்தா எவனாவது அந்த நேரத்துக்கு போய் கிணறு தோண்டிட்டு இருப்பானோ, அது போலத்தான் இந்த அந்தர்யாமி அனுபவமும். தாகம் எடுத்தவன் எப்படி தீர்த்தத்துக்காக அலைகிறானோ, எந்த விதத்திலே எந்த ரூபத்திலே தீர்த்தம் அவனுக்கு சுலபமாக கிடைக்கும் அப்படின்னுட்டு பிரயத்தனப்படுறானோ, அந்த மாதிரி சம்சாரம் ஒழிக வேண்டும் என்கிற வேட்கை, சம்சாரம் போய் மோட்சம் வேணும் என்கிற தாகமுடையவன் பெருமாளுடைய ஐந்து ரூபங்கள்ல எந்த ரூபத்தை பற்றினால் எளிதாயிருக்கும், சுலபத்திலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுதான் இங்க தாத்பரியம், அதுதான் இங்க ஒப்பீடு. தாகம் எடுத்தவன் எங்க போய் தீர்த்தம் சாட்டா அவனுக்கு சுலபமா தீர்த்தம் கிடைக்கும், மோட்சத்துல ருச்சி இருக்கிறவன் எந்த பெருமாள் காலை பிடிச்சிருந்தா சுலபத்துல அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒப்பீடு.
ஆக பூமியில இருக்கக்கூடிய ஜலம் எங்கிருந்தாலும் அதை தோண்டி போய் எடுத்து சாப்பிடுறதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை, சக்தியும் இல்லை, அதனால அது பயன்படாது. அது போலத்தான் அந்தரியாமி. ஒருவருத்தருக்குள்ளேயும் பெருமாள் அந்தரியாமியா இருந்துட்டு இருந்தாலும் கூட சீமன்நாத முனிகளைப் போலே, திருமலை சைப்பிரானைப் போலே, முதலாழ்வார்களைப் போலே, அஷ்டாங்க யோகம் முதலான யோகங்களிலே வல்லுநர்களாக, யோகம் கைவரப்பெற்றவர்களாக, மகா யோகிகளாலே மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமையை பார்க்க முடியும், அவனோடு கூட பேச முடியும், அவனை அனுபவிக்க முடியும். பூமிக்குள்ளிருக்கக்கூடிய ஜலமானது எப்படி எல்லோருக்கும் பயன்படுவதில்லையோ அந்த மாதிரி அந்தரியாமியினுடைய கடாட்சமோ இல்ல சம்பந்தமோ நம்மை போன்று சாதாரணமா இருக்கக்கூடியவா, இப்ப தீர்த்தம் வேணும் அப்படின்றவளுக்கு எல்லாம் பயன்படுறதில்லை. அடுத்தது ஆவரண ஜலம் போலே பரத்துவம். ஆவரணம் அப்படின்றது இந்த நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பாலே இருக்கக்கூடியது. இந்த பூமிக்கு மேலே 7 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள், இந்த 14 லோகங்களையும் சுற்றி ஒரு வளையம் போல இந்த ஆவரணமானது இருக்கிறது. அந்த வளையத்துக்கு வெளியிலே ஜலம் போயிட்டு இருக்கிறது. நாமோ 14 லோகத்துல ஒரு லோகமான பூமியில எங்கோ ஒரு மூலையில இருந்து இருக்கிறோம். நமக்கு அந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தம் எடுத்து சாப்பிடுறதுக்கான சக்தி உண்டோ? அந்த மாதிரிதான் எங்கேயோ இருக்கிறபடினாலே சீவைகுண்டமானது நம்மை போன்ற சாதாரணமான மனுஷர்களாலே இந்த சரீரத்தோட இப்பயே போய் அனுபவிக்க முடியாதபடியாக எங்கோ உசரத்திலே இருக்கிறது. அதனால ஆவரண ஜலம் போலே அது எப்படி தாகதாந்திக்கு பயன்படாதோ அந்த மாதிரி இந்த பரமபதநாதனும் கூட நமக்கெல்லாம் பயன்பட மாட்டானாம். அடுத்தது பார்க்கடல். அதற்கு க்ஷீராப்தி என்றும் யூகம் என்றும் பெயர். இந்த பார்க்கடல் இருக்கிறதே அது சீவைகுண்டம் அளவுக்கு தூரத்திலே இல்லை, அருகிலே தான் இருக்கிறது என்றாலும் நமக்கும் அதுக்கும் தூரம் அதிகம் என்பதாலும் சாமான்யமா அங்க எல்லோராலும் நம்ம போல இருக்கக்கூடிய சாதாரண அல்ப மனுஷர்களாலே போக முடியாதுன்ற காரணத்தினாலும், தேவர்கள் ருஷிகள் மகா யோகிகள் மட்டும்தான் அங்க போக முடியும்ன்ற காரணத்தினாலும் அந்த எம்பெருமானும் கூட நமக்கு பயன்படவில்லை. அத பார்க்கடல் போலே வியூகம்னு சொல்ற. ஒருத்தன் தீர்த்தம் சாப்பிடுறேன்னுட்டு பார்க்கடலுக்கு போய் தாகசாந்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எப்படியோ அந்த மாதிரிதான் திருப்பார்கடல் இருக்கிற பெருமாள் இடத்திலே போய் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றதும். பெருக்காறு போலே விபவங்கள். ராமனா கிருஷ்ணனா பெருமாள் விபவாவதாரம் பண்ணினானே அது எப்படின்னா பெருக்காறு போலே, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பிரவாகமா ஓடிட்டு இருக்கிற நதியை போல. ஆச்சரியம் ஆச்சரியம், ஜலம் அப்படி பிரவாகமா அப்படி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கிறது. குளிக்கிறது என்ன சுவாமி, போய் குளிச்சு நன்னா ஆனந்தப்பட்டு கூத்தாடி நன்னா சாப்பிடலாமே, வேணுன்ற தீர்த்தத்தை சாப்பிடலாமே, யார் தடை அதுக்கு, என்ன கஷ்டம் அதுக்கு வாஸ்தவம். ஆனால் அதுல ரெண்டு கஷ்டம் உண்டு. ஒண்ணு, அந்த நதியானது எப்போ பிரவகிச்சு ஓடுறதோ பெருக்கெடுத்து ஓடுறதோ அப்போது மட்டும்தான் தீர்த்தம் கிடைக்கும், அப்போது மட்டும்தான் தாகசாந்தி பண்ணிக்க முடியும். அது ஓடாத காலத்திலே நம்மால் தாகசாந்தி செய்து கொள்ள முடியாது. நதி அப்படியே வேகமா பெருக்கெடுத்து ஓடி போய் மழை இல்லாத காலத்திலே வரத்து இல்லாத காலத்திலே வத்தி போயிடுத்துன்னா அப்ப தீர்த்தத்துக்கு என்ன பண்றது? அதுவும் இல்லாமல் இந்த நதியானது எங்கு பிரவகிக்கிறதோ எங்கு ஓடுறதோ அங்க இருக்கிறவாளுக்கு அந்த நதியினுடைய ஜலம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவளுக்கு மட்டும்தான் அதனால பிரயோஜனம் உண்டு. எங்கேயோ ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நதி ஓடுறது, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த நதியினுடைய தீர்த்தம் நமக்கு பயன்படுமா? அந்த மாதிரி ராமனா கிருஷ்ணனா எம்பெருமான் விபவாவதாரங்கள் பண்ணி இருந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து எல்லோரையும் அனுகிரகித்து கடை தேற்றி இருந்தாலும் கூட அந்த எம்பெருமான் எங்கு இருந்தானோ அந்த இடத்துல இருந்தவாளுக்கும், அவன் எப்போது இருந்தானோ அந்த காலத்துல இருந்தவாளுக்கும் மட்டும்தான் அவனால பிரயோஜனம். நமக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் அதனால? நாம எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம், கண்ணனும் ராமனும் வடநாட்டுல இருந்தா, நாம எங்கேயோ தட்சிண தேசத்துல இருந்துட்டு இருக்கோம், அவ எப்பயோ இருந்தா நாம இப்ப இருந்துட்டு இருக்கோம், அவளால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அதிலே தேங்கின மடுக்கல் போலே அர்ச்சாவதாரம். இந்த விபவாவதாரங்கள் காட்டாற்று வெள்ளம் போலே பெருக்கெடுத்து பிரவகிச்சு பாய்ந்து ஓடி போச்சு பாருங்கோ. அப்போ ஓடின போது ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணிது. அந்த என்ன புண்ணிய காரியம் அப்படின்னா, இந்த நதியானது பிரவகித்து ஓடுகிற போது அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளங்கள் மடுக்கல் குளங்கள் இதுல எல்லாம் கூட தீர்த்தத்தை தேக்கி வைத்து விட்டு போனது. நதி ஜலமானது பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறபடினாலே ஓடி 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 சமயத்துல இல்லாம போய் கடல்ல போய் சேர்ந்து விடுறது, சமுத்திரத்தோட போய் சங்கமிச்சு விடுறது. அதனால என்னைக்கும் நதி ஜலமானது பலன் தரும்னு சொல்றதுக்கு இல்ல.
அப்படி போன நதிஜலம் தன்னுடைய வேகத்தினாலே பல பள்ளங்களை, பல மடுக்களை, பல குளங்களை நிரப்பிவிட்டு போனது பாருங்கோ. அதெல்லாம் ஒரு இடத்திலே தேங்கி இருக்கிறபடியினாலும், பூமி ஜலம் ஊற்றெடுக்கிறபடியினாலும், மேலும் மழை முதலான மழை ஜலங்கள்லாம் சேருகிறபடியினாலும், அந்த தேங்கி இருக்கக்கூடிய குளம் போன்ற அமைப்பானது எப்போதும் எல்லோருடைய தாகத்தை தீர்ப்பதாகவும் இருக்கும். அப்படிதான் கணத்து ஜலம் கூட. அந்த மாதிரிதான் அர்ச்சாவதாரம். அன்னைக்கு விபவாவதாரங்களிலே பூர்ணமாக நம்மளை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு எழுந்துள்ள இருந்த எம்பெருமான் தன்னுடைய பிரதிமையாக, தன்னுடைய பிரதியாக, தன்னுடைய நகலாக விக்கிரக வடிவத்திலே அர்ச்சாவதாரங்களை எல்லாம் இந்த பூமியிலே விட்டு போயிருக்கிறான். அந்த அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய குளங்களாலே, கணத்தாலே இருக்கக்கூடிய ஜலத்தை பருகினா எல்லோருக்கும் எப்போதும் தாகம் தணியுமா போலே மோட்சமும் எளிதில் கிடைக்கும். ஆகையினாலே எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவரவர்களுக்கு தகுந்தாப்புல எல்லா ஊர்லயும் பெருமாள் அர்ச்சாவதாரமா எழுந்துள்ளிருக்கிறபடி, அவாவா ஊர்ல அவாவா ஆத்துல ஜலம் கிடைக்கிறது பாருங்கோ, அந்த மாதிரி பெருமாள் கிடைச்சிட்டு இருக்கான் எல்லாருக்கும். அவாவா ஜலத்தை தேடி பல பிரயத்தனங்கள் பண்ணி சாட்டு தாகசாந்தி பண்ணிக்கணும்ன்றது இல்லை. அந்த மாதிரி பெருமாளை இந்த நாலு இடத்துலையும் தேடி அலைய வேணும் என்பது இல்லை. அவாவா இருக்கிற இடத்துலயே பெருமாளை சுலபமா ஆசிரியக்கலாம். இதுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பு. இதத்தான் ஆழ்வார் ஆச்சரியமா சாதித்தார். பின்னானார் வணங்கும் சோதியாய் அப்படின்னர். பின்னானார் வணங்கும் சோதி, இந்த விபவாவதாரங்களை எல்லாம் அப்போது இருக்கக்கூடிய சமகாலத்தவர்கள் மட்டும்தான் வணங்க முடியும். நேர கண்டு வணங்குறது. அவளுடைய வடிவங்களான அர்ச்சைகளை விக்கிரக ரூபமா எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் இருக்கான் பாருங்கோ, அவனை பின்னானார் வணங்கலாம். ஒரு நாள் அர்ச்சாவதாரத்தை பிரதிஷ்ட பண்ணிட்டா போதும், அதற்கு பின்னாடி எத்தனை பேர் எவ்வளவு காலம் கழித்து வந்தாலும் வரவாள் எல்லாம் கூட சேவிக்கலாம், சரணாகதி பண்ணலாம், ஆசிரியக்கலாம், தொழலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனாலே அவன் பின்னானாரும் கூட வணங்கும்படியாக எழுந்தருளியிருந்து சுடர் விடுபவன் பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இந்த வைபவம் திருவேங்கட மலையை பத்தினதா இருக்கிறபடியினாலே சுவாமி தேசிகனுடைய தயாசதக ஸ்லோகத்தை இந்த ரீதியிலே ஒரு அனுபவம் பண்ணலாம். சுவாமி முதல் முதல் ஸ்லோகத்திலே பிரபத்யே தம் கிரிம் பிராயகா ஸ்ரீனிவாச அனுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு சாதித்தார். அதாவது ஸ்ரீனிவாசனுடைய தயை என்னும் கருப்பஞ்சாற்று பெருக்கு எந்த மலையின் உருவில் சர்க்கரையாக ஆனதோ அந்த மலையை சரணமடைகிறேன் அப்படின்னு மேலோட்டமான அர்த்தம் இதற்கு. சர்க்கரை அப்படின்ற சொல்லுக்கு நாம சாப்பிடக்கூடிய இனிப்பு சர்க்கரை வெள்ளம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. பருக்கை கல் அதாவது பாறைன்னு சொல்லக்கூடிய அர்த்தமும் உண்டு. இங்க என்ன அனுபவம் அப்படின்னா, பெருமாளினுடைய தயா பிரவாகமான சர்க்கரை வெள்ளம் இருக்கு பாருங்கோ, அது அப்படியே பருக்காங்கல்லாக பாறையாக மலையாக மாறிவிட்டதுன்றது இன்னும் அனுபவம். இங்க சுவாமி நாலு விதமா சொல்றார். இக்ஷு, இக்ஷு சாரம், இக்ஷுசார ஸ்ரவந்தி, சர்க்கரா அப்படின்னு நாலு விதமா சொல்றார். இக்ஷுன்னா கரும்பு, இக்ஷுசாரம்னா கருப்பஞ்சாறு, இக்ஷுசார ஸ்ரவந்தின்னா கருப்பஞ்சாற்று பெருக்கு, சர்க்கரா அப்படின்னா வெள்ளம். சுவாமி எதுக்கு இப்படி நாலு விதமா பிரிச்சு சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். எம்பெருமானுடைய தயை, ஸ்ரீனிவாசனுடைய தயை அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பு திருமலை வடிவிலே வெள்ளமாக உறைந்து விட்டதுன்னு சொன்னா போறாதோ, எதுக்கு நாலு விபாகமா சுவாமி பிரித்து சொல்லணும் அப்படின்னா, எல்லோரும் சொல்லக்கூடியது அருள் வெள்ளமிட்டு ஓடுகிறது, தயா பிரவாகம் இது, அதனால கருப்பஞ்சாற்று பெருக்கு இக்ஷுசார ஸ்ரவந்தின்னு சொன்னார். அப்படி பெருக்கெடுத்து ஓடின தயை வெள்ளம் இருகும் தன்மையதானபடியினாலே, இனிப்பு இருகும் தன்மையானபடியினாலே அந்த கருப்பஞ்சாறானது அப்படி பிசுபிசுன்னு ஒட்டக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடிய தன்மையோட இருக்கிறபடினால அது அப்படி வெள்ளமலையா மாறிடுத்து அப்படின்னு ஒரு அனுபவம். இதற்கு அடியனுடைய பிராச்சாரியர் ஒரு விசேஷமான அர்த்தம் சாதிப்பதாக எங்க சுவாமி சாதிப்பர். அது என்னன்னா, இந்த இக்ஷுன்னு சொல்லக்கூடிய கரும்பு இருக்கு பாருங்கோ, அது வந்து பரநிலை, அதாவது எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதனாக பரத்துவத்தோட இருக்கக்கூடிய நிலை பரமபதம். அது கரும்பு எப்ப விளையறதோ அது விளையற இடத்துக்கு போனாதான் சாப்பிட முடியும், எப்போதும் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதல்ல. நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடியவர்கள் அந்த கரும்பு கிடைக்கிற சமயத்துல கிடைக்கிற இடத்துக்கு போனாதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி
இந்த சீவைகுண்ட நிலை அது எல்லோருக்கும் கிடைக்காது, தேவர்களுக்கும் கூட கிடைக்காது. இந்த வியூகம் இருக்கிறதே அது வந்து இக்ஷு சாரம், கருப்பஞ்சாறு, அந்த கரும்பிலிருந்து இருக்கக்கூடிய கருப்பஞ்சாறு. அது அந்த கருப்பஞ்சாறு பண்ணக்கூடிய கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போனால்தான் கிடைக்கும். அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்தும் போய் ரொம்ப நாள் வச்சுட்டுலாம் சாப்பிட முடியாது, புளிச்சு போயிடும் அது. அந்த மாதிரி அந்த இடமான கருப்பஞ்சாறு போன்ற வியூக வாசுதேவன் சயனித்திற்கு கொண்டிருக்கக்கூடிய திருப்பார்கடலுக்கு போறவாளுக்குத்தான் அந்த அனுபவம், நம்மளால போக முடியாதே. விபவம்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள் கருப்பஞ்சாட்டினுடைய பெருக்கு ஓட்டத்தை போன்றது. இக்ஷுசார ஸ்ரவந்தி, ராமனா கிருஷ்ணனா அப்படின்னு நம்ம இடத்திலே அந்த நதியானது, அந்த அருள் வெள்ளமானது பாய்ந்துண்டு வரும். ஆனா அந்த வெள்ளம் எங்கு பாய்கிறதோ எப்போது பாய்கிறதோ அங்க இருக்கிறவாளுக்குத்தான் அதனால பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த கடைசியா சொல்லப்பட்ட அர்ச்சை நிலை இருக்கிறது பாருங்கள், அது சர்க்கரை போன்றது. அதாவது கரும்பிலேருந்து கருப்பஞ்சாறு எடுத்து அந்த கருப்பஞ்சாறு அப்படி பெருகி வந்து உறைந்து வெள்ளமாக மாறிவிட்டது. வெள்ளத்தை எவ்வளவு நாள் வேணாலும் நாம பாதுகாப்பா வச்சுட்டோம்னா பயன்படுத்திக்கலாமோ இல்லையோ, அப்படி பல காலத்துக்கும் எல்லோருக்கும் பயன்படும்படியாக வெள்ளமான வடிவத்திலே இந்த மலை அப்படியே இருந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் சுவாமி இதை வந்து சர்க்கரை வெள்ளக்கட்டின்னு கொண்டாடினார் அப்படின்னு சாதிப்பர். பிற்காலத்தவருக்கும் கூட பயன்படக்கூடியது, பல் இல்லாதவாளெல்லாம் கூட கரைச்சி சாட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது காலாகாலத்துக்கும் பிற்காலத்தவர்களுக்கும் கூட பயன்படும்படியாக நீண்ட நெடுங்காலம் இந்த நில உலகிலே தங்கி நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணுவது, அதுதான் இந்த அர்ச்சையனுடைய விசேஷம். திருமலையின் மீது எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் இருக்கிறானே, அந்த எம்பெருமானும் அர்ச்சாவமூர்த்தி தான். அவன் இந்த கரும்பினுடைய நான்காவது நிலையான சர்க்கரை கட்டியை போன்றவன், வெள்ளைக்கட்டியை போன்றவன், எப்போது வேணுமானாலும் யார் வேணுமானாலும் அவனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாலாவதோட அஞ்சாவது அந்தர்யாமின்னு சேர்த்துண்டா எம்பெருமானுக்கு மொத்தம் ஐந்து விதமான நிலைகள் அப்படின்னு தெரியறது. இப்போ எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளை பார்த்தோம். அதிலே இப்ப நாம திருவேங்கடமுடியான் அர்ச்சாவதாரம், அவன் விஷயமாக பண்ணப்படுகிற அர்ச்சனையை அனுபவிக்க போறதுனால அர்ச்சையை பத்தி அனுபவிக்க வேணும். எல்லோரும் அர்ச்சிக்கும்படியாக யாரெல்லாம் கூட அர்ச்சிக்கிறாளோ அர்ச்சனை பண்றாளோ அவளுக்கு கட்டுப்பட்டு அவ எந்த வடிவத்திலே எந்த பேரோட ஆசைப்படுறாளோ அந்த வடிவத்திலே அந்த பேரோட இருந்து அவ பண்ணக்கூடிய அர்ச்சனையை ஆராதனையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுகிறது பாருங்கோ, அதற்கு அர்ச்சாவதாரம் அர்ச்சைன்னு பெயர். இந்த அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய நிலை எல்லோருக்கும் அர்ச்சிப்பதற்கு உரியதாக இருப்பதால், சுலபமாக இருப்பதால் இதற்கு அர்ச்சாவதாரம்னு பெயர். இப்படி எல்லோருக்கும் சுலபமாக கிடைத்து விடுகிறது, யார் வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதுனால அதை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, குறைவா இட போட்டக்கூடாது. பகவானுடைய மற்ற நிலைகளான பரம் என்ன, வியூகம் என்ன, அந்தர்யாமி என்ன, அப்படி எல்லா ரூபத்தை போலவும் இந்த அர்ச்சாவதாரத்துக்கும் அப்ராக்ருதமான சக்தி உண்டு. அதாவது சுவாமி நான் ஏதோ ஒரு வெள்ளியில ஸ்வர்ணத்துல பஞ்சலோகத்திலேன்னு இந்த லோகத்திலே கொடுக்கக்கூடிய சாதாரண உலோகத்தை வச்சுதான் அந்த எம்பெருமான் விக்கிரகத்தை தயார் பண்ணினேன், அந்த விக்கிரகத்துக்கு எப்படி ஸ்ரீவைகுண்டநாதனுக்கும் பார்க்கடலில் சயனிச்சிருக்கிற பெருமாளுக்கும் இருக்கக்கூடியதான வசந்த சக்தி இருக்கும் அப்படின்னுட்டு சந்தேகப்படக்கூடாது. எம்பெருமான் அதிலே தன்னுடைய பூரண சாநித்தியத்தை வகித்து எப்போதும் அதிலே குடிகொண்டிருந்து வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சாநித்தியம் எவ்வளவோ, திருப்பார்கடல் முதலான இடங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுடைய சாநித்தியமானது எவ்வளவு உசந்ததோ அதற்கு சமானமாக ஒரு படியும் குறையாத சாநித்தியத்தை இந்த சல கிராமத்திலும் கூட இந்த அர்ச்சாவதாரமான விக்கிரகங்களிலும் கூட எம்பெருமான் பண்ணுகிறான். அதனாலே பிராகிருதமான மனிதனாலே பண்ணப்பட்ட வஸ்துக்களிலே இருந்து தயாரிக்கப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும், பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய சால கிராமம் முதலான வஸ்துக்களாக இருந்தாலும், அதிலே எழுந்தருள் இருப்பவனான எம்பெருமானுக்கு அப்ராகிருதமான சாநித்தியம் உண்டு. அதனால எல்லோரு காத்துக்கும் வந்துட்டார், எங்காத்துல கூட 12 சால கிராமம் இருக்கா, எங்காத்துல கூட 10 விக்கிரகம் இருக்கா, அந்த பெருமாள் ரொம்ப சுலபம், அங்க இருக்கிற பெருமாள் தான் வசதி அப்படின்னு கிடையாது. அங்க இருக்கிற பெருமாள் தான் நம்மாத்துக்கு சால கிராமமா விக்கிரகமா வந்திருக்கான். ஆகையினால மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்ற மாதிரி
விசேஷ சாமித்யம் உண்டு, விசேஷ மகிமை உண்டு. இந்த ஐந்து ரூபங்களிலே ஒரு ரூபமும் உசத்தி தாழ்த்தின்னு கிடையாது. சொல்ல போனா இந்த ஐந்து ரூபங்கள் சொன்னா பாருங்கோ, அதுல எது வந்து உசத்தின்னு பார்த்தா, முதல் சொன்னதை காட்டிலும் அடுத்தது உசத்தி, அடுத்ததை காட்டிலும் அடுத்தது உசத்தி, அந்த ரீதியில பார்த்தா கடைசியா சொல்லப்பட்ட அர்ச்சாவதாரமானது ரொம்ப உசத்தி. இங்கே உசத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு எது சுலபமா அடைந்து ஆசிரயித்து எளிதில் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அது உசத்தி. இப்ப வைகுண்டநாதன் முதல் ரூபம் இல்லைன்னு இல்லை, நமக்கெல்லாம் எட்டும்படியான நிலையிலே அந்த பெருமாள் இல்லை, நமக்கெல்லாம் எட்டும்படியான நிலைன்னு சொல்லக்கூடியது வசந்ததான இந்த அர்ச்சாவதாரம் தான். அந்த ரீதியிலே அது உசத்தி. இதைத்தான் கலியனும் ஆசிரியமா சாதித்தார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. ஒரு வேடன் தன்னுடைய ஆகாரத்திற்காக மாம்சம் வேணும்னுட்டு காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு இருக்கான். அவன் கண் முன்னால ரொம்ப சுலபமா, அவனுக்கு முன்னால கொஞ்ச தூரத்துல தரையில அவன் சுலபமா புடிச்சுக்கிறாப்புல நன்னா முயல் குட்டி ஒண்ணு கொழுகொழுன்னு ஓடிட்டு இருக்கிறது. பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கு. ஒரு க்ஷணத்துல அம்பேதான் ஆனா கொழுத்து அதனோட மாம்சத்தை சாப்பிடலாம் அவன். அத்த விட்டுட்டு எங்கேயோ உசரத்துல கண்ணங்கரேன்னு வத்தலம் தொத்தலமா ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு இந்த முயல் குட்டியை விட்டுடுவானோ? அப்படி விட்டா அது எப்படி முட்டாள்தனம் ஆகுமோ அந்த மாதிரிதான் நம்ம கண்ணு முன்னாலேயே விசேஷமான அழகோடே, விசேஷமான சாமித்தியத்தோடே நமக்காகவே இந்த எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கிற பொழுது, அவனுடைய திருவடிகளை அடைந்து ஆசிரயிப்பதை விட்டுவிட்டு எங்கேயோ தூரத்துல இருக்கிற எம்பெருமான தெளிந்து போகாதீங்கோ, அதுக்கான சக்தி நமக்கு இல்லை அப்படின்னு ஆழ்வார் சூச்சகமா தெரிவிக்கிறார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு பரிகாசம் பண்றார் ஆழ்வார். இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பை சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நமக்கு எல்லாம் காட்டி கொடுக்கிறார். சுவாமியினுடைய ரகசிய கிரந்தங்களிலே ஒன்றான தத்துவத்ரய சுலக்கம் அப்படின்ற கிரந்தத்திலே சுவாமி அர்ச்சாவதாரமாவது பர வியூகாதி லட்சணங்களோடே கூட ஸ்வயம் வியக்தாதி பிரக்கிரியையாலே தேச காலாதி விப்ரகர்ஷமற்று மாம்ச சக்ஷுக்களுக்கும் அனுபவிக்கும்படி தோற்றா நிற்கும் நிலை அப்படின்னு ஆச்சரியமா ஒரு வாக்கியம் சொல்றார் சுவாமி. அர்ச்சாவதாரம்னா என்ன? பர வியூகாதி லட்சணங்களோட, பரம் என்ன, வியூகம் என்ன, அந்தர்யாமித்வம் என்ன, விபவம் என்ன, இந்த நான்கு எம்பெருமானுக்கும் என்ன லட்சணங்கள் எல்லாம் உண்டோ அந்த லட்சணங்கள் எல்லாம் இந்த அர்ச்சாவதாரத்திற்கும் உண்டு. அவளான ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துலதான் இருந்தா இருக்கா. இவன் ஸ்வயம் வியக்தாதி பிரக்கிரியையாலே, ஸ்வயம் வியக்தம் என்ன, ஆர்ஷம் என்ன, சைத்தம் என்ன, இப்படி பலவிதமான அர்ச்சா விக்கிரகங்களாக பலவிதமான கோவில்களிலே எழுந்தருளி இருந்து கொண்டு தேச காலாதி விப்ரகர்ஷமற்று, வைகுண்டநாதன் வைகுண்டத்துல மட்டும்தான் இருப்பான், க்ஷீராப்திநாதன் பார்க்கடல்ல மட்டும்தான் இருப்பான், அந்த மாதிரி தோஷம் இந்த எம்பெருமானுக்கு கிடையாது. அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியது. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேரோட, ஒரு ஒரு வைபவத்தோட, ஒரு ஒரு தோற்றத்தோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். கால பிரகர்ஷமும் இல்லை, ராமன் அன்னைக்குத்தான் இருந்தான் இன்னைக்கு இல்லை, கண்ணன் அன்னைக்குத்தான் இருந்தான் இன்னைக்கு இல்லை, ஆனால் அர்ச்சாவதாரம் வந்து என்னைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாதபடிக்கு என்றும் இருப்பது. தேச காலாதி விப்ரகர்ஷம் அற்று மாம்ச சக்ஷுக்களுக்கும் அனுபவிக்கும்படி தோற்றா நிற்கும் நிலை. ஸ்ரீவைகுண்டத்தை போலே நித்தியசூரிகளுக்கோ முக்தாத்மாக்களுக்கு மட்டுமோ தெரியக்கூடிய சேவை அல்ல. திருப்பார்கடலை போலே ரிஷிகளுக்கோ தேவர்களுக்கோ யோகிகளுக்கோ மட்டும் தெரியக்கூடிய நிலை அல்ல. மகா யோகிகளால் மட்டுமே யோகத்தின் மூலமாக சாதிக்கக்கூடியதான அந்தர்யாமியனுடைய நிலையை போல அல்ல. ராமனை போல கண்ணனை போல அந்த காலத்துல அந்த தேசத்துல போய் சேவிக்கும்படியான நிலையும் அல்ல. சாதாரணமான மாமச சக்ஷுக்கள், அல்பமான மாம்சத்தினாலே பண்ணப்பட்ட ஊன கண்களை உடைய நமக்கெல்லாம் கூட விசேஷமா அனுகிரகம் பண்ணும்படியா சேவை சாதிக்கிறான் பெருமான். இவாளுக்கு தான் பெருமாள் கண்ணுக்கு தெரிவார், இவாளுக்கு தெரிய மாட்டார்னு உண்டோ அர்ச்சாவதாரத்திலே? எப்பேற்பட்ட மகானும் சேவிக்கலாம், எப்பேற்பட்ட பாபியும் சேவிக்கலாம். அதனாலே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மழை எப்படி எல்லோருக்கும் பொதுவாக பெய்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமான் எல்லோருக்கும் இந்த அர்ச்சாவதாரத்திலே சமானமாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அதைத்தான் சுவாமி ஆச்சரியமா இந்த வாக்கியத்தினாலே தெரிவித்தார். இதை பொய்கை ஆழ்வாரும் தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த வெப்பேர் மற்றப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தி திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்ற பாசுரத்தினாலே தெரிவித்தார்.
இந்த எம்பெருமான சரணாகதி பண்ணவா, இந்த எம்பெருமானை நாடினவர்கள் ஆசிரியத்தவர்கள் ஏதோ ஒரு திரவியத்துல ஒரு விக்கிரகம் பண்ணி அந்த விக்கிரகத்துல அந்த எம்பெருமானை சாநித்தியம் பண்ண வேணும்னு பிரார்த்தித்து பிரதிஷ்ட பண்ணி இவன் ஆராதிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்க. நீ என்னமோ ஒரு அல்பமான வஸ்துவில விக்கிரகம் பண்ணின, அதுல நீ கூட்ட நான் உடனே வந்துடுவனா அப்படின்னு பெருமாள் நமக்கு பாராமுகமாக இல்லாமல், கண்ணா குழந்தை நீ எதுல என்ன கூட்டாலும் நான் வந்து இருந்து தங்கி உனக்கு அனுகிரகம் பண்றேன்னுட்டு நம்ம ஆராதனம் அப்படின்னு ஆராதனம்ன்ற பெயர்ல பண்ணக்கூடிய அபசாரங்களை எல்லாம் கூட பொறுத்து கொண்டு குழந்தை என்ன பண்ணினாலும் பெத்தவா எப்படி அந்த குழந்தையினிடத்திலே கருணையோட தயையோட அதை பொறுத்துண்டு ரசிப்பாலோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அபச்சாரங்களை எல்லாம் கூட ஆராதனமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தோஷங்களை குற்றங்களை எல்லாம் கூட குணமாக எடுத்துக்கொண்டு அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். யார் எந்த வடிவத்திலே விரும்பினார்களோ அந்த வடிவத்திலே அர்ச்சாவதாரத்திலே சேவை சாதிக்கிறான். ராமனா வேணுன்ற வாளுக்கு ராமனா சேவை, கண்ணனா வேணுன்ற வாளுக்கு கண்ணனா சேவை. எந்த மூர்த்தியா விக்கிரகம் பண்ணினாலும் அதுல எம்பெருமான் பூரண சாமித்தியத்தோட இருந்து அவளுடைய ஆராதனத்தை ஏத்துண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றான். தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், இவன் தான் லோகங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிறவன். லோகங்களை எல்லாம் படைத்து நாமரூப வியாக்கரணம்னு சொல்லி எல்லா லோகங்களுக்கும் இதுதான் பெயர்னு பெயர் சூட்டுறவன் இவன் தான். அவனுக்கே நாம வந்து பிரதிஷ்டான்ற பெயர்ல சீனிவாசன் நாராயணன் கோவிந்தன் ராகவன்னுட்டு பெயர் சூட்டுறோம். நாம கொடுத்த விக்கிரகத்தையும் ஏத்துக்கிறான், நாம சூட்டின பெயரையும் சரின்னு ஒத்துண்டு அந்த பெயரை கூட்டா உடனே வந்து நிக்கிறான். அப்படி தமர் தன்னை சேர்ந்தவர்கள் தன்னுடையவர்கள் தன்னுடைய பக்தர்களான மகா பாகவதோத்தமர்கள் சரணாகதர்கள் எதை திருமேனியா கொடுக்கிறாளோ அதுல என்ன பெயர் சொல்றாளோ அந்த பெயரை வாங்கிட்டு சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். அதனால அர்ச்சாவதாரம் புசந்ததுன்னுட்டு பொய்கையாழ்வார் கொண்டாடுற. இந்த அர்ச்சாவதாரத்துக்கு சுபாசிரியம்னு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா நல்ல விதத்திலே ஆசிரியிக்கும்படியாக இருப்பது. முதலே சொன்ன மாதிரி இந்த நாலு பேரும் எங்கேயோ இருக்கா, அவள் இடத்திலே போய் ஆசிரியிக்க முடியாது. ஆனா ஆசிரியிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமானவன், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்னா, ரொம்ப சுலபத்திலே ஆசிரியிக்கும்படியா இருப்பவன் இந்த அர்ச்சாவதார மூர்த்தி. அதனால சுப ஆசிரியம், நல்ல விதத்திலே ஆசிரியிக்கும்படியாக இருப்பவன். அந்த சுபாசிரியத்துவம் இருக்கு பாருங்க அர்ச்சை. அதை பத்தி பகவத்கீதையிலே பெருமாள் கண்ணன் சாதிக்கிறச்சே, ஏ யதா மாம் பிரபத்யந்தே தான் ஸ்ததைவ பஜாம்யகம். அதாவது என்னுடைய பக்தர்கள் எப்படி என்ன அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு நினைச்சுண்டு என்னிடத்துல வராளோ அப்படியே நான் வாழ்க்க சேவை தரேன் அப்படின்னுட்டு பெருமாள் கீதையில சாதிக்கிறான். எப்படி என்ன அனுபவிக்கணும், எவ்விதமாக என்னை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுண்டு என்னிடத்துல வாழ் வராளோ அவ்விதமே நான் வாழ்க்க சேவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றச்ச அதுல அர்ச்சாவதாரமும் அடங்கும் அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியருடைய திருவுள்ளம். அவன் எந்த ரூபத்திலே ராமனோ கண்ணனோ நாராயணனோ கேசவனோ நிருசிம்மனோ எந்த ரூபத்திலே அவன் என்ன சேவிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படியே நான் அனுகிரகம் பண்றேன்னுட்டு. இது கண்ணன் தன்னுடைய எளிமையை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துவதற்காக அருள் செய்த விஷயமாக இருந்தாலும், அர்ச்சாவதாரம்னு பெருமாள் தன் வாக்காள குறிப்பிட்டு சொல்லலன்னாலும் எந்த வடிவாகவும் எந்த விதமாகவும்னு சொன்னதுனாலே அதுல அர்ச்சாவதாரமும் அடங்கும் அப்படின்றது சுவாமியினுடைய நிர்வாகம் தாத்பரிய சந்திரிக்கையில. சரி, இந்த அர்ச்சாவதாரம்னு சொல்றமே அதற்கு ஏதானும் லட்சணம் உண்டா, அர்ச்சையினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலே சௌனக மகர்ஷின்னு சொல்லக்கூடிய சௌனக பகவானுடைய வாக்கியமாக ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். இப்படித்தான் அர்ச்சாவதாரம் இருக்க வேண்டும் என்று. சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோகோ பிரசன்ன வதனேக்ஷணாம் கிருத்வா ஆத்மான பிரீத்திகரம் ஸ்வர்ண ரஜதாதிபிஹி தாம் அர்ச்சயேத் தாம் பிரணமேத் தாம் யஜேத் தாம் விசிந்தையேத் வித்யபாஸ்த தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபினேம் அப்படின்றதா சௌனக பகவானுடைய வாக்கியம். பக்தாள் பாகவத்தாள் பொன் வெள்ளி முதலான ஏதோ லோகங்களிலே ஏதானும் ஒரு லோகத்திலே தங்களுக்கு இஷ்டமான ஒரு விக்கிரகத்தை பண்ணி அந்த விக்கிரகத்திலே இந்த பெயரோடே பெருமாளே நீ எழுந்தருள் இருக்க வேணும்னு தகுந்த முறைப்படி பெருமாள் அந்த விக்கிரகத்துல பிரதிஷ்டையும் பண்ணி தினம் அந்த எம்பெருமானுக்கு அவளால முடிந்தபடிக்கு ஆராதனம் பண்ணிட்டு வந்தாளானா, அந்த விக்கிரகத்திலே எம்பெருமானானவன் ஸ்ரீவைகுண்டம் முதலான இடங்களிலே என்ன உசந்த சாநித்தியத்தை வகிக்கிறானோ அப்பேற்பட்ட சாநித்தியத்தை இந்த விக்கிரகத்திலும் வசிப்பான்.
பிரகிருதமான திரவியத்தினாலே பண்ணப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும் அப்ராகிருதமான தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அந்த விக்கிரகத்திலே புகுத்தி இருப்பான். அப்படி ஒரு ஆச்சரியமான வைபவம் அந்த அர்ச்சாவதாரத்திற்கு. சுரூபாம், அர்ச்சாவதாரம் எப்படி இருக்கணும்னா நல்ல வடிவழகோடே இருக்க வேணும். அந்த அர்ச்சைய சேவிக்கிற ஆசையிலேயே திரும்ப திரும்ப கோவிலுக்கு போகணும், ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகணும். நன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம திவ்யதேசங்கள்ல நம்ம கோவில்கள்ல சேவை சாதிக்கிற பெருமாள் எல்லாம் அப்படித்தானே இருக்கா? முதல்ல நம்ம அந்த பெருமாளினுடைய அழகுக்கு மயங்கி அந்த அழகினாலே வசீகரிக்கப்பட்டு அந்த அழகுக்கு பைத்தியமாகி அடிமையாகித்தான திரும்ப 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 கோவிலுக்கு போய் குறிப்பிட்ட பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். பொதுவா சாமான்யமா கேட்பா, ஒரு கோவிலுக்கு ஒரு முறை போனா போறாதா, எத்தனை முறை போயிட்டு இருப்பேன் அப்படின்னுட்டு. ஆனா அந்த எம்பெருமான் அழகை காட்டி மயக்குவதும் அதுல நாம மயங்கி போய் திரும்ப திரும்ப போறதும் அனுபவிக்கிறவாளுக்குத்தானே தெரியும். அதனாலே சுரூபாம், நல்ல வடிவழகோடே இருக்க வேண்டும். எது விஷ்ணோகோ பிரதிமம், பெருமாளுடைய விக்கிரகமானது நல்ல அழகோடே கூட இருக்க வேண்டும். அது மட்டும் போராது, பிரசன்ன வதனேக்ஷணம், நன்கு மலர்ந்த முகத்தோடே புன்முறுவல் தெரிகிற நன்னா சிரிச்சின்றிருக்கிற மந்தகாசத்தோடே கூட இருக்கணும். எத்தனையோ எம்பெருமான்களை சேவிக்கலாம், நன்னா மலர்ந்த முகத்தோட முகத்துல அப்படி புன்னகை தவழ சேவை சாதிப்பா. வெள்ளி ஸ்வர்ணம் முதலான வசந்த திரவியங்களினாலே பண்ணப்பட்ட விக்கிரகமாக இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய விக்கிரகத்திலே நாம பிரார்த்தித்துக் கொண்டோமானா அந்த எம்பெருமான் நாம அர்ச்சிக்கும்படியாக, அர்ச்சனை பண்ணும்படியாக, நாம நமஸ்காரம் பண்ணும்படியாக, பிரணாமம் பண்ணும்படியாக, பிரதட்சிணம் பண்ணும்படியாக, யஜனம்னு சொல்லக்கூடிய ஆராதனத்தை பண்ணும்படியாக தான் அதிலே இருந்து நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியரான நடாதூரம்மாள் வாட்சிய வரதாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமி பரத்வாதி பஞ்சக ஸ்துதின்னுட்டு இந்த பரம்பியூகம் முதலான ஐந்து நிலைகளுக்கு ஐந்து ஸ்லோகங்களை அனுகிரகம் பண்ணினர். கடைசியா பலஸ்ருத்தியோட சேர்த்த ஆறு ஸ்லோகம். அதிலே அர்ச்சாவதாரத்துக்குரிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தால், ஸ்ரீரங்கஸ்தல வெங்கடாத்ரி கரிகிரி யாதவ் சதே அஷ்டோத்தரே ஸ்தானே கிராம நிகேதனேஷு ச சதா சாநித்திய மாசேதுஷே அர்ச்சாரூபிணம் அர்ச்சகாபிமதிதா ஸ்வீகுர்வதே விக்கிரகம் பூஜாம் ச அகிலவாஞ்சிதான் விதரதே ஸ்ரீஷாய தஸ்மை நமஹ அப்படின்னு ஸ்லோகம். ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் முதலான 108 திவ்யதேசங்கள் என்ன, புராண அபிமான ஸ்தலங்கள் என்ன, அக்ரஹாரங்களான ஸ்ரீகிராமங்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய நிகேதனங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய திருமாளிகைகள் என்ன, மடங்கள் என்ன, ஆசிரமங்கள் என்ன, இப்படி பல இடங்களிலே எம்பெருமான் அர்ச்சாரூபியாக அதாவது விக்கிரக வடிவத்திலே, சால கிராமமும் அர்ச்சாவதாரத்துல சேர்ந்ததுன்றத நம்ம மறந்துடக்கூடாது. விக்கிரகமாக, சால கிராமமாக, அர்ச்சக அபிமதித்தகா, அர்ச்சனை பண்ணக்கூடிய, ஆராதனை பண்ணக்கூடிய அர்ச்சகா இருக்கா பாருங்கோ, அவளுக்கு கட்டுப்பட்டு அவ எப்படி அனுகிரகம் பண்ற, எப்படி ஆராதனம் பண்றாளோ அந்த ஆராதனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அனுகிரகம் பண்ணுபவனாக இந்த ஸ்ரீபதியான, ஸ்ரீஹ்பதியான, திருமகள் கேள்வனான எம்பெருமான் திகழ்கிறான் அப்படின்னு கொண்டாடுறார். அர்ச்சக சுவாமிக்கு எந்த சமயத்துக்கு பண்ண முடியறதோ அப்பதான் ஆராதனம். பெருமாள் ஒன்னும் கோச்சிக்க மாட்டான், அவருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கான். எனக்கு சமயத்துக்கு பண்ணல அப்படின்னு கோச்சுக்கிறது இல்ல பெருமாள். நமக்கு என்ன பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்க முடியறதோ அதைத்தான் தலையை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். பெருமாள் வந்து இப்படித்தான் எனக்கு பண்ணணும், இதைத்தான் பண்ணணும்னு நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது இல்லை. பண்ணணும்ன்ற அந்த அன்பை எதிர்பார்க்கிறான் அவ்வளவுதான். நமக்கு ஆத்துல அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ, என்ன நமக்கு சாப்பிடணும்னு தோன்றதோ, என்ன நமக்கு சுலபமா பண்ண முடியறதோ அதைத்தான் பண்ணி பெருமாளுக்கு நித்தியம் கட்டுரை பண்றோம். அதனால பெருமாள் வந்து அந்த நம்முடைய சுதந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். எனக்கு இத்தனை மணிக்கெல்லாம் பண்ணிடணும், இத்தனை தலிகை பண்ணணும் அப்படின்லாம் பெருமாள் ஒன்றும் நிபந்தனை போடுறது இல்லை, நம்மிடத்துல நிர்பந்திக்கிறது இல்லை. நம்மள நமக்கு எப்ப தோன்றதோ அப்பதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம். தினம் இத்தனை மணிக்கு பண்ணணும், தினமும் பண்ணணும்னு பெருமாள் எதிர்பார்க்கறது இல்லை. நாம எங்கேயான யாத்திரையா போறோம்னா அப்ப பெருமாளையும் சேர்ந்து எழுந்துள்ள பண்ணிட்டு போறோம். அப்போ அவனுடைய யாத்திரையும் நமக்கு அதீனமாகி விடுகிறது, நமக்கு கட்டுப்பட்டு விடுகிறது. நான் நினைச்சா இப்ப அங்க போனோம் இங்க போனோம்னு பெருமாள் நம்ம இடத்துல வாய் திறந்து கேட்கறது இல்லை. இப்படி அர்ச்சிக்கிறவாளுடைய அபிமானத்துக்கு கட்டுப்பட்டு அவ எப்போ என்ன பண்றாளோ அதை ஏத்துண்டு பூரணமா அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய விசேஷம். இதத்தான் சுவாமி தேசிகன் கூட ஐந்தை மாநகரில் அமர்ந்தனை எமக்காய் அப்படின்னுட்டு
திருவஹீந்திரபுரம் முதலான திவ்ய தேசங்களிலே எனக்காகவே விக்கிரக ரூபியாக அர்ச்சாவதாரமாக நீ எழுந்தருளி இருக்கிறாய் அப்படின்னு கொண்டாடினர். மணவாள மாமணிகளும் கூட செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி இவற்றுள் எய்துமவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதென்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்று அப்படின்னு சாதித்தார் திருவாய்மொழி நூற்றிருந்தாது என்ற தன்னுடைய பிரபந்தத்திலே. பரத்துவம் யூகம் விபவம் அப்படின்னு எல்லாம் அஞ்சு ரூபங்கள் சொல்றா பாருங்க பெருமாளுக்கு. அதுல எது எளிது தெரியுமோ, அர்ச்சாவதாரம் தான் எளிது அப்படின்னு யார் சொன்னது தெரியுமா? சுவாமி நம்மாழ்வார். எப்படி சொன்னார் தெரியுமா? பயின்று சொன்னார். அதாவது அவர் அபியாசம் பண்ணி சொன்னார். ஏதோ அப்படி அஞ்சு இருக்கு, இது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு, அதனால இதுதான் சொல்லபோன்னு சொல்லிடல. ஒரு ஒருத்தரையும் அனுபவித்து யார் அவருக்கு எளிதிலே அடையும்படியாக இருக்கிறார்கள் அப்படின்னுட்டு அவருடைய அனுபவத்தினாலே நமக்கெல்லாம் கூட தெரிவித்திருக்கிறார். இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிது என்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்று. நம்மாழ்வாரே அபியாசம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய அனுபவத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறபடினால ஒரு ஒருத்தரும் பரம் வியூகம்னு ஒன்னு ஒன்னா ஆராய்ச்சி பண்றேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். நமக்கெல்லாம் குலபதியான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய வாக்கியத்தை சிரமேற்கொண்டு பற்றுவதற்கு எளிதாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தை அனுபவித்துக் கொண்டு சுகமாக இருங்கள் அப்படின்னு மணவாள மாமணிகள் சாதிக்கிறார். இப்படி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது பல இடங்கள்ல பல கோவில்கள்ல இருந்தாலும் மடங்கள் ஆசிரமங்கள்ல இருந்தாலும் எல்லா திருமாளிகைகள்லயும் இருந்தாலும் சால கிராமமா சேவை சாதித்தாலும் அவ்வளவு சுலபமா கிடைத்தாலும் அதற்கு பூரண விசேஷமான சாநித்தியம் உண்டு. அதனால எதுக்குமே சக்தி இல்லாம நேரம் இல்லாம ஓடின்னு இருக்கிற நம்ம போன்ற இந்த கலியுகத்திலே கராள கலியிலே அவஸ்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கை எதிராக சுலபம் அப்படின்னா இந்த அர்ச்சாவதாரம் தான் சுலபம். அப்படி இந்த அர்ச்சாவதாரத்தை எல்லோரும் அவாவாளுக்கு தகுந்த ரூபத்திலே அவாவாளுக்கு முடிந்த அவாவா சக்திக்கு அனுகுணமாக விக்கிரகமாகவோ சால கிராமமாகவோ எழுந்துருள பண்ணி அவாளுக்கு முடிந்த ரீதியிலே திருவாராதனம் அர்ச்சனம் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது உண்டு. பகவானுக்கு ஆராதனம் பண்ணாத வஸ்துவை சாப்பிடக்கூடாது, சாட்டா பாவத்தை சாப்பிடறான் அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதனாலே இந்த அர்ச்சாவதார ஆராதனம்னு சொல்லக்கூடியது, பகவத ஆராதனம்னு சொல்லக்கூடியது விக்கிரகமோ சால கிராமமோ எல்லோருக்கும் அவசியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, ஒரு ஒரு திருமாளிகையிலும் ஒரு ஒரு ஆத்திலையும் பெருமாள விக்கிரகமாவோ சால கிராமமாவோ எழுந்துருள பண்ணி திருவாராதனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு லௌகிகமா வயத்துக்குன்னு ஓடுறதே முடியாத இருக்கிற சமயத்துல எப்படி இதெல்லாம் நான் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் தான் பெரியவா ரிஷிகள் முதலானவர்கள் நம்முடைய பூர்வர்கள் ஒரு ஏற்பாடு பண்றா. ஒரு ஒரு ஆத்திலையும் பெருமாளுக்கு அர்ச்சனை முதலான விசேஷ ஆராதனைகள் நடக்கலைன்னாலும் பரவாயில்ல, அந்த கிராமத்துக்கு பொதுவா, அந்த ஊருக்கு பொதுவா, அந்த நாட்டுக்கு பொதுவா ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அர்ச்சகரை கொண்டு அர்ச்சனை முதலியவற்றையெல்லாம் பண்ணி வைத்தால் அதனுடைய பலன் அந்த அர்ச்சனையினாலே எம்பெருமான் அடையக்கூடிய பரம பிரீத்தி சந்தோஷம் ஆனந்தம் உகப்பு இதெல்லாம் அந்த ஊர்க்காராளுக்கு அந்த கிராமவாசிகளுக்கு அந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய எல்லா பிரஜைகளுக்கும் கூட கிடைக்கும் அப்படின்ற வசந்த எண்ணத்தினாலதான் பல இடங்களிலே ஆலயங்களை ஏற்படுத்தி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் பூர்வர்கள். அதனால ஒரு ஒருத்தரும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றது இல்லை. பண்ணினா சந்தோஷம், பெருமாளும் சந்தோஷப்படுவான், நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். அப்படி இல்லைன்னா கோவில்ல அர்ச்சனை நடக்கிறச்ச அன்வைத்தால் போறோம், நாம கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறச்ச உபகாரம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ண சொல்லி சுவாமியை பிராப்தி செண்டா போறோம், அவர் பண்ணி வைப்பார். அப்படி நம்முடைய பிரதிநிதியாக இருந்து அவர் நமக்காக அர்ச்சனை பண்ணும் போது நமக்கும் மற்ற எல்லோருக்கும் கூட சேர்ந்து அந்த பலனானது ஏற்படுகிறது. இப்படி எம்பெருமான் தினப்படி தினம் சாஸ்திரப்படி அர்ச்சிக்கப்படுவதனாலே அர்ச்சனை பண்ணப்படுவதனாலே அந்த ராஜ்யத்துக்கும் அதை ஆளக்கூடிய ராஜாவுக்கும் கூட பல க்ஷேமங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் கூட தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட ஆலயங்களிலே உள்ள அர்ச்சாமூர்த்திகள் சில விதங்களா பெரியவாளால பிரிக்கப்பட்டிருக்கா. அதாவது ஸ்வயம் வியக்தம்னு ஒண்ணு, அதாவது யாராலும் நிர்மிக்கப்படாத மூர்த்தி, பெருமாள் தானே வந்து குடிகொண்ட மூர்த்தி. இந்த விக்கிரகம் இவா பண்ணினது, இந்த கோவில் இவா கட்டினதுன்னு சொல்லும்படியாக இல்லாமல் பெருமாள் தான் தோன்றியா தோன்றின இடத்துக்கு ஸ்வயம் வியக்தம் ஸ்வயம்பூன்னு பெயர். அடுத்தபடியா சைத்தம்னு ஒண்ணு, சைத்தம் அப்படின்னா சித்தர்களாலே சித்த புருஷர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்தி. அடுத்தபடியா திவ்யம் அல்லது தெய்வம்னு ஒண்ணு, தேவதைகளாலே தேவர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்தி.
அடுத்தபடியா ஆர்ஷம்னு ஒண்ணு, ரிஷிகளாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்தி. கடைசியா மானுஷம் அப்படின்ற மூர்த்தி, மனுஷியாலான நம்ம போல இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டது. இப்படி எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரம் ஐந்து விதம்னு பிரிக்கிறார். அதிலே ஸ்வயம்யுக்தம்னு சொல்லக்கூடியது எல்லாத்த காட்டிலும் உசந்தது. ஏன்னா ஒருத்தருடைய பிரதிஷ்டையும் இல்லாமல் பகவான் தானே சில மகான்களை, சில பாகவதோத்தமர்களை அனுகிரகிப்பதற்காக தானே ஆவிர்வவித்து, தானே தோன்றி விக்கிரகமாகவே எழுந்தருளி முழு சாநித்தியத்தோட சேவை சாதிக்கிறது தான் இதனுடைய உசத்தி. இந்த ஐந்து மூர்த்திகள்ல ஸ்வயம்யுக்த மூர்த்திக்குத்தான் பெருமை இருக்குன்றதுனால மற்ற மூர்த்திகளுக்கெல்லாம் சக்தி குறைவுன்னு நினைக்க வேண்டாம். அப்ப என்ன இவருக்கு மட்டும் உசத்தி அப்படின்னா, மற்ற மூர்த்திகள் எல்லாம் எங்கு ஆராதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே இருப்பவர்களுக்குத்தான் அந்த மூர்த்திகளால பலனாம். இந்த ஸ்வயம்யுக்த மூர்த்தியினுடைய ஆராதனம் அர்ச்சனம் இதனாலே ஏற்படக்கூடிய பலன் இந்த பிரபஞ்சத்திலே வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் கூட நன்மையை ஏற்படுத்தும் என்பது சாஸ்திரங்களினுடைய கொள்கையாம். அதனாலே ஸ்வயம்யுக்த மூர்த்திகளினுடைய அர்ச்சனமானது ஆராதனமானது அத்தனை உசத்தி அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் எல்லா மூர்த்திகளையும் தான் நாம் ஆராதிக்கணும், அர்ச்சனை பண்ண வேணும். வேதங்களிலே சொல்லப்பட்டபடி அக்னி ரூபமா பகவானை ஆராதித்து பண்ணக்கூடிய யாகங்களுக்கு என்ன பலன்கள் உண்டோ அதே பலன்கள் ஒரு அம்சமும் குறையாமல் ஆகம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரங்களான விக்கிரகங்களை பண்ணக்கூடிய ஆராதனமும் தரும். வேதத்திலே சொல்லப்பட்டபடி வசந்த யாகம் பண்ணினாதான் பெருமாள் பிரீத்தி அடைவான், அதுக்கு தான் விசேஷமான பலன் அப்படின்றது இல்லை. பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஆகமத்தின் ரீதியிலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாளுக்கு பண்ணக்கூடிய பகவத் ஆராதனம் இருக்கு பாருங்கோ, அதுவே யாகம் தான். சொல்ல போனா அதுதான் வசந்த யாகம். பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடியது மகா யாகம். அதனாலதான் நாம சமாசிரயணம் பண்ணிக்கிறத பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்றோமோ இல்லையோ, அதிலே பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய முறையை ஆச்சாரியன் உபதேசிப்பது அப்படின்ற அம்சத்தை யாக சம்ஸ்காரம்னு சொல்றோம். யாகம் அப்படின்றது பகவத் ஆராதனத்தை குறிக்கிறது. யாகம் பண்ணக்கூடிய குண்டம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு யாக வேதின்னு பெயர். அந்த வேதின்னு சொல்லக்கூடிய பெயர் அந்த யாக குண்டத்துக்கு மட்டும்தான் உண்டு. அது போக நம்முடைய கோயில்ல ஒரு இடத்துக்கும் வேதின்னு பெயர் உண்டு. எதுக்கு அப்படின்னா, பெருமாள் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்றார் பாருங்கோ, அதற்கு வேதின்னு பெயர், திருமஞ்சன வேதின்னு வா. வேதியில என்ன நடக்கும், யாகம் நடக்கும். அதனாலதான் யாக வேதின்னு சொல்றான் அக்னி வாட்டிக்கைய. அங்க அக்னி ஏற்படுத்தி அந்த அக்னியின் மூலமாக யாகம் பண்ணப்படுகிறது. அதனால் பெருமாள் மகிழ்ந்து பிரீத்தி அடைந்து பலன் கொடுக்கிறான். இங்க இந்த திருமஞ்சன வேதி முதலான வேதிகளிலே எம்பெருமான் எழுந்தருள் இருந்து அபிஷேகம் ஆராதனம் அர்ச்சனை முதலான மகா யாகங்கள் எல்லாம் நடந்து அதனாலே பெருமாள் பிரீத்தி அடைந்து ஆனந்தித்து நமக்கெல்லாம் கூட அந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடியான யாகங்களை பண்ணினால் என்னென்ன பலனோ அத்தனை பலன்களையும் தருகிறான். அதனாலே வசந்த யாகம் இந்த பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகம். இப்படி ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரங்கள் எட்டு அப்படின்னு புராணங்கள் கொண்டாடுகின்றன. ஸ்ரீமோஷ்ணம், திருமலை முதலான எட்டு க்ஷேத்திரங்கள். அதிலே சிறந்ததாக மணிமகுடமாக விளங்குவது ஸ்வயம்யுக்தமாக தோன்றின தேசங்களிலே க்ஷேத்திரங்களிலே உசந்ததாக எல்லோராலும் கொண்டாடப்படுவது விரும்பப்படுவது இந்த திருமலைன்னு சொல்லக்கூடிய திருவேங்கட க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் மட்டும் ஸ்வயம்பு கிடையாது, ஸ்வயம்யுக்தம் கிடையாது. அந்த மலையும் ஸ்வயம்யுக்தம், அதிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் ஸ்வயம்யுக்தம், அதிலே எழுந்தருளி சேவை சாதிப்பவனான ஸ்ரீனிவாசனும் கூட ஸ்வயம்யுக்தம். அதனால எந்த அம்சம் பார்த்தாலும் ஸ்வயம்யுக்தமாக இருக்கிறபடியினாலே இது மற்ற இடங்கள் எல்லாம் காட்டிலும் விசேஷம். மற்ற இடங்கள்ல அந்த பூமியானது ஏற்கனவே இருந்துருக்கும், அங்க பெருமாள் ஸ்வயம்புவா எழுந்தருளி சேவை சாதித்திருப்பான். இங்க மலையே ஸ்வயம்யுக்தம், தீர்த்தங்களும் ஸ்வயம்யுக்தம், அதன் கரையிலே வந்து எழுந்தருளி சேவை சாதிக்கின்ற எம்பெருமானும் ஸ்வயம்யுக்தம். இப்படி எல்லா விதத்தினாலும் ஸ்வயம்யுக்தமானபடியினாலே இது மற்ற தேசங்களுக்கெல்லாம் காட்டிலும் உசந்ததாக திகழ்கிறது, கொண்டாடப்படுகிறது. இப்படி இந்த ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரமான திருமலையிலே அர்ச்சா ரூபியா விக்கிரக ரூபியா இருந்திருக்கானே எம்பெருமான், அவனை முறப்படி ஆராதிக்கிறதுனால முறப்படி தினம் அவனுக்கு அவனுடைய சகஸ்திரநாமம் மற்றும் அஷ்டோத்திரத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணப்படபடியினாலே அர்ச்சனை பண்றதனுடைய பலனாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா அனுகிரகங்களும் ஏற்படுகிறது, எல்லோருடைய பாவங்களும் கூட கழிகிறது அப்படின்னு பெரியவாள்லாம் தெரிவிக்கிறான். எத்தனையோ ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்
பாகவதோத்தமர்கள் இவாளுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்று இன்னைக்கும் எல்லோருடைய கண்களுக்கும் சேவை சாதிக்கும்படியாக தெரிபவனாக அனுகிரகம் பண்ணுபவனாக சீனிவாசன் அங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இப்போ அர்ச்சனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அர்ச்சியத்தே அனேன இது அர்ச்சனம், துளசி புஷ்பம் முதலியவற்றை கொண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருவடியிலே நமகான்னு சொல்லி சமர்ப்பிக்கிற காரியத்துக்கு அர்ச்சனம்னு பெயர். பகவானை எம்பெருமானை வழிபடக்கூடிய ஆராதனம் பண்ணக்கூடிய வகைகள் பலவா இருக்கும். அது ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு ஒரு மாதிரின்னு சொல்றா. தியாயன் கிருத்தேன் யக்ஞேகி திரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு யதாப்னோதி ததாப்னோதி களவு சங்கீர்த்திய கேசவம்னு விஷ்ணு புராணம் கொண்டாடுறது. கிருதயுகத்திலே வசந்த தபஸ் பண்ணினா, தியானம் பண்ணினா, யோகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கிறது? மோட்சம் கிடைக்கிறது. அந்த வசந்த பலன் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகாரம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் ஒரு இடத்திலேயே இருந்து சாதிக்க வேண்டிய வசந்த தபஸுக்கு என்ன பலனோ அந்த பலனானது அடுத்த யுகமான திரேதா யுகத்திலே யாக யஜ்யங்கள் பண்ணுவதனாலேயே கிடைத்து விடுகிறது. யாக யஜ்யங்கள் பண்றது மாத்திரம் சுலபம் இல்லை, பல நாள் பட்டினி கிடக்க வேணும், பல நாள் தூங்காமல் இருக்க வேணும், பல நியமங்கள் கட்டுப்பாடுகள் உண்டு. அத்தனை கொடூரமான கட்டுப்பாடுகளோட யாகத்தை பண்ணினா ஒருத்தனுக்கு திரேதா யுகத்துல என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் துவாபர யுகத்திலே வெறும் அர்ச்சனை பண்ணாலே கிடைச்சுடுறது. அப்படி தபஸ் பண்ணி யாக யஜ்யங்கள் பண்ணி அர்ச்சனை பண்ணி வாங்கின பலனை இந்த கலியுகத்திலே நாம் எல்லாம் களவு சங்கீர்த்திய கேசவம், பெருமாளுடைய நாமத்தை சொல்வதனாலே நாம சங்கீர்த்தத்தினாலேயே சுலபமா வாங்கிவிடலாம்னு விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. பெருமாள் பார்க்கிறான், ஒரு ஒரு யுகத்துக்கும் மனுஷாளுடைய ஆயுள் சக்தி ஞானம் இதெல்லாம் குறைஞ்சுட்டே போகும். அவளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவ வந்து சேர்றதுக்கான வழியை அவளுக்கு சுலபமாக்கிண்டே போகணும்னு பெருமாள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கருணையினாலே, அக்கறையினாலே, ஒரு தாட்சிணியத்தினாலே, தயையினாலே உபாயங்களை அப்படியே குறைச்சுண்டே வரான். நம்ம பெரியவாளோ பெருமாளை காட்டிலும் இன்னும் ஒருபடி மேல போய் அர்ச்சனையோ நாம சங்கீர்த்தனமோ கூட ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு ஆத்துலயும் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, கோவில்ல நடந்தா கூட போறோம், அந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கிறதுன்னு கோவில்ல அர்ச்சனை பண்றதுன்னு கூடிய விசேஷத்தை ஏற்படுத்தி வைத்தா. ஸ்ரீமத் பாகவதமும் கூட சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு 9 விதமான பக்திகளை தெரிவித்தது. அதிலேயும் கூட அர்ச்சனம்னு சொல்லக்கூடிய இந்த அர்ச்சனை இடம்பெற்றிருக்கிறது. நாம சங்கீர்த்தனம்னா என்ன, அர்ச்சனைனா என்ன? துவாபர யுகத்திலே அர்ச்சனை பண்ணினா கிடைக்கக்கூடிய பலன் கலியுகத்திலே நாம சங்கீர்த்தன மாத்திரத்தினாலேயே கிடைச்சுடுறதுன்னு சாதிக்கிறதே புராணம். நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது கேவல வாக் வியாபாரம், வாயினாலே சொல்லப்படுவது. அர்ச்சனைன்னு சொல்லக்கூடியது வாக்கு மற்றும் சரீரத்தினுடைய வியாபாரம். அதனால இது காட்டிலும் அது ஒருபடி வசதி. பெருமாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆராதனமோ கைங்கரியமோ காயிகம் வாச்சிக்கம் மானசிக்கம்னு பலவிதமா பிரிக்கப்படுறது. காயிகம்னு சொல்லக்கூடியது காயம்னு சொல்லக்கூடிய நம்முடைய சரீரத்தினாலே பண்ணப்படுவது. கை கூப்புவதாகிற அஞ்சலி என்ன, விழுந்து சேவிக்கிறதாகிற பிரணாமம் என்ன, நம்ம அப்படி சுத்தி வரக்கூடிய பிரதட்சிணம் என்ன, யாத்திரையா நடந்து போய் பெருமாளை சேவிக்கிறது என்ன, மலையேறி போய் பெருமாளை சேவிக்கிறது என்ன, இதெல்லாம் காயிக ஆராதனம், உடம்பினாலே பண்ணக்கூடிய ஆராதனங்கள். வாச்சிக்க ஆராதனம், வாச்சிக்க கைங்கரியம்னு சொல்லக்கூடியது நம்முடைய வாயாலே வேதம் பிரபந்தம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்றது, உபன்யாசம் பண்றது, காலக்ஷேபம் சொல்றது, இதெல்லாம் வாயினாலே பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் ஆராதனங்கள். மானசிகம்னு சொல்லக்கூடியது முதல் சொன்ன ரெண்டையுமே பண்ண முடியாம நிலைமையில் இருக்கிறவா இருந்த இடத்துல இருந்தே மனசுக்குள்ள பெருமாளை நினைச்சுண்டு அவன் அனுபவிக்கிறது, அது மானசிக கைங்கரியம், மானசிக ஆராதனம். இப்படி ஒரு ஒரு கைங்கரியமும் ஒரு விதமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த அர்ச்சனை இருக்கிறது பாருங்கோ, அது வாக் வியாபாரம் மற்றும் சரீர வியாபாரம். வாயாலே ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் இங்கே செயல்படுகிறது. கையிலே துளசியையோ புஷ்பத்தையோ எடுத்து பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிக்கிற பொழுது சரீர வியாபாரமும் ஆகிறது. அப்படி வாக்காராதனம் சரீராராதனம் ரெண்டும் பண்ணப்படுகிறபடினாலே இந்த நாம சங்கீர்த்தனத்தை காட்டிலும் இந்த அர்ச்சனைன்னு சொல்லக்கூடியது ஒருபடி உசத்தின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. இந்த வாயாலே அர்ச்சனை பண்ணுவதற்கு வாக் யக்ஞம் அப்படின்னு பெயர். யக்ஞம்னு சொல்லக்கூடியது யாகத்தை குறிக்கிறது. அத்தனை நியமனிஷ்டைகளோடு அத்தனை வேத வித்துக்கள் எழுந்தொழியிருந்து அத்தனை வசந்த திரவியங்களை கொண்டு அத்தனை நாள்கள் ஆகாரம் இல்லாமல் நிதிரை இல்லாமல் சமப்பட்டு பண்ண வேண்டிய யாகமானது இங்கு வெறும் வாயாலேயே கையாலேயே பண்ணப்படுகிறது. மந்திரத்தை சொல்லி அஷ்டோத்திரத்தை சொல்லி புஷ்பத்தை திருத்துழாயை பெருமாளிடத்திலே சமர்ப்பிப்பது என்பதே ஒரு யாகம். அதனால வாக்கு யாகம்னு பெயர், வாக்கு யக்ஞம்னு பெயர் இருக்கு.
பெருமாளுக்கு திருவாராதன காலங்கள்ல எத்தனையோ உபச்சாரங்கள் பண்றோம். திருமஞ்சனம் பண்றோம், வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோம், சந்தனம் சமர்ப்பிக்கிறோம், புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம், தலிகம்சம் பண்றோம், தூபம் தீபம் எத்தனையோ சமர்ப்பிக்கிறோம். எல்லாத்த காட்டிலும் வசந்த உபச்சாரம் எதுன்னா எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய பெருமைகளை வாயார புகழக்கூடிய வாக்கு யஜ்ஞமே வாக்கு உபச்சாரமே உசந்ததுன்னு தெரிவிக்கிறா பெரியவா. வேத மந்திரங்கள் சொல்றது, மந்திரம் சொல்றது, ஸ்லோத்திரங்கள் சொல்றது, பாசுரங்கள் சொல்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, இதெல்லாம் எம்பெருமானை மகிழ்விப்பவை. மத்த அபிஷேகம் ஆராதனம் இதெல்லாம் காட்டிலும் இதற்குத்தான் பெருமாள் ஆசைப்படுறான் ரொம்ப. எல்லாத்த காட்டிலும் வசந்த தெய்வம் எது? அந்த வசந்த தெய்வத்தை எல்லா உபாயங்களை காட்டிலும் எந்த விதத்தினாலே சுலபமாக அடைய முடியும், சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னுட்டு தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியர் கேட்கிறார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வா பியேகம் பராயணம் ஸ்துவந்தகம் கமர்ச்சந்தகா பிராப்னுயுர்வா பிராப்னுயுர் மாணவா சுபம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோவதகா கிம் ஜபம் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். எல்லோருக்கும் வணங்கக்கூடியதாக எல்லா பயன்களையும் அளிக்கக்கூடியதுமான தேவதை எது? எந்த தேவதையை அர்ச்சித்தால் மனுஷாலாம் க்ஷேமமடைவா? எல்லா தர்மங்களை காட்டிலும் வசந்த தர்மமா நீங்க எதை நினைக்கிறீங்கோ? எதை ஜபம் பண்ணினா சம்சாரத்துல மாட்டின் அவஸ்தப்பட்டு இருக்கிற இந்த ஜீவனானவன் விடுபடுவான் அப்படின்னு எல்லாம் வரிசையா கேள்விகள் தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து கேட்கிறார். அதுக்கு பீஷ்மர் சாதிக்கிறார் பதில். ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகசிரேன புருஷகா சததோத்திதா ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதோமதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் சபையர் அர்ச்சேன்னரசதாக. இந்த ஜகத்துக்கெல்லாம் கூட சுவாமியாக இருக்கிறானே பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய சகஸ்திர நாமங்களை ஆயிரம் நாமங்களை சொல்லி அவனை அர்ச்சனை பண்ணுவதே வசந்த தர்மம். எல்லா தேவதைகளை காட்டிலும் வசந்த தெய்வம் சாட்சாத் கேசவன் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது, அவனுக்கு சமமான தெய்வமும் கிடையாது. அவனை அவனுடைய நாமாக்களை கொண்டு அர்ச்சிப்பதுதான் எல்லாத்த காட்டிலும் வசந்த உபாயம் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இருந்து மகான்களுக்கு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்வதிலும் அதை கொண்டு அர்ச்சனை பண்ணுவதிலும் எத்தனை வசந்த திருவுள்ளம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிகிறது. அப்படி இந்த திருநாமங்கள் இருக்கிறபடினாலே இதை பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடுகிற பொழுது மகாரத்ன கர்ப்பமான மாணிக்கச்செப்பு அப்படின்னு கொண்டாடுவா. அதாவது இந்த நாமாக்கள் இருக்கிறது வசந்த ரத்தனம் அது. அந்த வசந்த ரத்தனம் எதற்குள்ள இருக்கிறதுன்னா ஒரு மாணிக்கத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கிறதாம். அந்த மாதிரி இந்த மாணிக்க பெட்டி போல இந்த நாமாக்கள் மந்திரங்கள் இதெல்லாம் அதற்குள்ளே உரையக்கூடிய வசந்த ரத்னம் எம்பெருமான். அதனால அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ ஒரு மந்திரத்தை ஒரு நாமாவை ஒரு நாமாவளியை ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னாலே கூட அந்த எம்பெருமானுடைய திருப்தியை சம்பாதித்து விடலாம். பெருமாள் பிரீத்தி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான், ஏன்னா அதுக்குள்ள எம்பெருமான் இருக்கிறான். அப்படி அந்த நாமத்துக்கே அந்த நாமாவளிக்கே அந்த மந்திரத்துக்கே அந்த சகஸ்ரநாமத்துக்கே அவ்வளவு பிரபாவம் இருக்கிற போது அதை நாம அர்த்தானுசந்தானமா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அனுபவிச்சா எத்தனை ஏற்றம் இருக்கும் அதுக்கு, நமக்கு எவ்வளவு ஒரு திருப்தி ஏற்படும். பெருமாள் வந்து சர்வஜ்ஞன், எந்த மந்திரத்தை சொன்னாலும் அவனுக்கு அர்த்தம் உடனே புரியும். நமக்கு புரியணுமா? நமக்கு புரியணுமே. அப்ப அர்த்தத்தை கொண்டு அனுபவித்தா நமக்கு இன்னும் அனுபவம் பயக்கும். அதனால இந்த வேங்கட துறைவார்க்கு நமகான்ற தலைப்புல எம்பெருமானுடைய அஷ்டோத்திரத்துக்கு அர்த்தத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். மலையிலே திருவேங்கடமுடையானுக்கு ரெண்டு விதமா அர்ச்சனை நடக்கிறது. ஒன்னு அஷ்டோத்திர சதநாமத்தை கொண்டு அர்ச்சனை நடக்கிறது, இன்னொன்னு சகஸ்ரநாமத்தை கொண்டு அர்ச்சனை நடக்கிறது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னுட்டு பகவத்கீதையில கண்ணன் சொன்னபடி துளசி என்ன புஷ்பம் என்ன இதையெல்லாம் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை நடக்கிறது. அதுல கார்த்தால சாத்துமறைக்கு முன்னாடி நடக்கக்கூடியதான ஆராதன சமயத்தில திருவேங்கடமுடையானுக்குன்னே தனியா இருக்கக்கூடிய வெங்கடேச சகஸ்ரநாமத்தை கொண்டு அந்த ஆயிரம் திருநாமங்களை கொண்டு எம்பெருமானுக்கு அர்ச்சனை நடக்கிறது. இந்த வெங்கடேச சகஸ்ரநாமத்தை வசிஷ்டர் பிரார்த்திக்க நாரதர் அவருக்கு உபதேசம் பண்றார். இது பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கக்கூடியது. இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போலவே இருக்கும். ஆயிரம் நாமாக்கள் உண்டு இதுல, வெங்கடேஷாய விரூபாட்சாய அப்படின்னு ஆரம்பித்து ஆயிரம் நாமாக்கள் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி ஸ்தோத்திரமா இருக்கிறதோ அதே மாதிரி இந்த வெங்கடேச சகஸ்ரநாம ஸ்தோத்திரமாக இதுவும் ஸ்தோத்திரமாகவே இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தில இருந்து தனித்தனியா பெயர்களை எடுத்து சதுர்த்தி விபக்தி சேர்த்து நமகான்னு சொல்லி பிரணவத்தையும் சேர்த்து அர்ச்சனை பண்றான்.
சாத்துமர் ஆணாவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இரண்டாவது கால ஆராதனம் நடக்கும். அப்போது எம்பெருமானுக்கு விசேஷமா தலிகம் செய்யலாம் நடக்கும். அந்த சமயத்திலே இரண்டாவதா பண்ணக்கூடிய அர்ச்சனை இந்த அஷ்டோத்திர சதனாமாவளி அர்ச்சனை. அது மட்டும் இல்லாமல் சாயங்கால ஆராத சமயத்திலும் ஒரு அர்ச்சனை நடக்கும், அதுவும் இந்த அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை தான். ஆக ஒரு நாளைக்கு ஒரு முறை சகசிரநாம அர்ச்சனை, ரெண்டு முறை அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை. இந்த அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை இருக்கு பாருங்க, அது ஆதிசேஷனாய கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. பொதுவா ஒருத்தனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷன் தான் இவர் பெருமையை சொல்ல முடியும்னு சொல்றாரோ இல்லையோ. நிஜமாவே ஸ்ரீனிவாசனுடைய பிரபாவத்தை சொல்லணும்னா ஆயிரம் நாவுகள் கொண்ட ஆதிசேஷன் தான் சொல்ல முடியும் போல் இருக்கு. அதனாலதான் ஆதிசேஷன் கபில மகரிஷிக்கு திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறார். இது வராக புராணத்திலே இருக்கிறது. வெங்கடேச சகஸ்திரநாமம் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை போல ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த வெங்கடேச அஷ்டோத்திரமானது நாம எப்படி அர்ச்சனை பண்றோமோ அப்படியே நாமாவளியாக அமைந்திருக்கிறதுன்றது தான் இதனுடைய விசேஷம். பிரணவத்தை சொல்லி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி வெங்கடேசாய நமகா அப்படின்னு 108 நாமங்களை கொண்டு 108 நாமாவளிகளாலே அர்ச்சனை பண்ணப்பட வேண்டும் என்று இந்த புராணத்திலேயே சாதிக்கப்பட்டுள்ளது. அங்க பெருமாளுடைய பெயர்கள் தொகுக்கப்பட்டன வரிசையா சகஸ்ரநாமத்திலே. இங்க ஒரு ஒரு பெயரும் சொல்லி நமகான்னு முடிச்சிருக்கிறது. அதைத்தான் ஆழ்வார் நமக்கு தெளிவா காட்டி கொடுத்தார், வெங்கட துறைவாருக்கு நமகான்னு சொல்லுங்கோன்னுட்டு. ஏன்னா புராணத்திலேயே அவன் பெயரை சொல்லி 108 இடத்துல அவன் பெயரை சொல்லி நமகா நமகான்னு சொல்லிட்டே வந்திருக்கிறது. அந்த மாதிரி நீங்களும் அவனுடைய பெயரை சொல்லி நமகான்னு அவனிடத்துல சரணாகதி ரூபமான அர்ச்சனையை பண்ணுங்கோ அப்படின்னு ஆழ்வார் நமக்கு எல்லாம் கூட காட்டி கொடுக்கிறார். நாளைக்கு இந்த வெங்கடேச அஷ்டோத்திர நாமத்தினுடைய பிரவேசம், அந்த நாமத்தினுடைய அனுபவம் இன்றைக்கு அறிமுகத்தோட முடிகிறது. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே, வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய், நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய், இனி நான் உன்னை என்றும் விடேனே.